அத்தனாலே வந்திருக்கிற உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆமென். நல்ல ஒரு செய்தியை கேட்டோம். ஆண்டவர் நம்மோடு பேசினார். உடைய குடும்ப வாழ்க்கைக்கும் அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் மிகவும் ஆசீர்வாதமான ஒரு செய்தியை நாம் கேட்டோம். இந்த நாளிலும் கூட நாம் எல்லாரும் வந்திருக்கிற அந்த முகாந்தரத்தை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய அருமையான போதகர் நமக்கு மிகவும் நெருக்கமானவர், இனிமையானவர், நம்மோடு ஒருவர், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல மனிதர், நமக்கு ஒரு ஆவிக்குரிய தந்தை. அநேகருக்கு குடும்பத்தில் அவர் ஒரு தகப்பனை போல, ஒரு சிலருக்கு அங்கிள் ஆண்டி என்று மிகவும் உரிமையாக பாசத்தோடு அவர்களை நாம் இத்தனை வருடங்களாக அவர்களை அழைத்து வருகிறோம். மெய்யாகவே நமக்கும் நம்முடைய சபைக்கும் அவர்கள் குடும்பமாக ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது எல்லாரும் நம்ம விரும்புகிறோம். ஆமேன். அவர் பெரிய ஆசீர்வாதம் அவங்க நம் ஆண்டவர் நமக்கு அவர்களை கொடுத்தது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு தகப்பனையும் தாயும் நாம் கொடுத்துருக்கிறோம். ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் நமக்கு. நாம் அவர்களை பெற்றிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட அவர்களுடைய 50வது திருமண நாளை நம்ம எல்லாரும் குடும்பமாக இந்த இடத்துல கொண்டாட கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆமென். கடந்த நாட்களில் அவர்களுக்கு நடந்த இதே டிசம்பர் மாதம் அவர்களுக்கு இருந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது, நேர்ந்த பல பிரச்சனைகளை நாம் பார்க்கும் பொழுது, இவ்விதமான ஒரு சூழ்நிலை நமக்கு உண்டாகுமா என்பது கூட சந்தேகமான ஒரு சூழ்நிலை இருந்த நாட்களும் கூட கர்த்தர் நமக்கு நல்லவராயிருந்தார். ஆமென். அநேகராகிய உங்களுடைய ஸ்தோத்திரத்தினால அவர்களுக்கு கிருபை பெருகிற்று என்பதைத்தான் நாம் அறிந்திருக்கிறோம். ஆமேன். அப்படியாக கர்த்தர் அவர்களுக்கு கிருபை பாராட்டினார், இரக்கம் பாராட்டினார், அன்பு பாராட்டினார், தயவு செய்தார். அது நிமித்தமாக அந்த நாளை நாம் கொண்டாடுவதற்காக இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஒரு குடும்பம், நல்ல ஒரு ஆவிக்குரிய குடும்பம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக 50 ஆண்டுகளை நெருங்கி வர வேண்டும் என்றால் அது வந்து அவர்களுடைய படிப்பினால, தகுதியினால, பணத்தினால, குடும்ப பாரம்பரியத்தினால, இல்லை, மூன்று முக்கியமான காரியங்கள் தான் அதற்கு காரணம். ஒன்று, கர்த்தருக்கு பயந்து இருக்கிற ஒரு கணவன். இரண்டாவதாக, ஒரு நல்ல குணசாலியான ஒரு மனைவி. மூன்றாவதாக, கர்த்தருக்குள்ளாக வளர்க்கப்பட்ட நல்ல பிள்ளைகள். இந்த மூன்று நாள் தான் அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்குது. ஆமே. நீங்கள் எல்லோரும் விசுவாசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் நம்புகிறீங்கன்னு நினைக்கிறேன். இது முக்கியமான ஒரு பாட்டு நம்முடைய வாழ்க்கையில். இந்த மூன்று காரணங்களால் தான் நம்முடைய குடும்பம் பூலோகத்தில் பரலோகத்தை போல் இருக்க முடியும். இந்த நாட்களில், நாங்கள் வாழ்ந்த நாட்களில், நாங்கள் வாழ்ந்த நாட்களில் ரொம்ப அப்பா அம்மாவுக்கு பயந்து வாழ்ந்தோம், அடித்து வளர்த்தாங்க. இந்த நாட்களில் அப்படியெல்லாம் வளர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளர்க்க வேண்டும். அவர்களுக்காக நாம் செபிக்கும் பொழுது, உங்களுடைய பிள்ளை ஆண்டவருடைய பிள்ளையாக, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனாக ஆண்டவர் அவனை நிச்சயமாக கொண்டு வருவார். ஆமேன். வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ள தேவன், அவர் நம்மளை கைவிடாத தேவன். இந்த நாளிலும் கூட இப்படியாக இந்த நாளை நாம் கொண்டாட காத்திருக்கிறோம். இன்னும் ஒரு சில நொடிகளில் பாஸ்டர்கள் குடும்பமாக வர இருக்கிறார்கள். ரெடியா இப்பொழுது முதலாவதாக இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக நம்முடைய மூப்பர் சகோதரன் ஃப்ரெட்டி அவர்கள் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பார்கள். ஆமே. எல்லோரும் நம்மிடம் கண்களை மூடுவோம். அன்புள்ள தகப்பனே, இந்த நல்ல நாளுக்கு ஆமைக்கு ஸ்தோத்திரம். முகாந்திரமாய் நாங்கள் கூடி வந்திருக்கிற முகாந்திரத்தை நீர் அறிந்திருக்கிறீர். போதகருக்கு கொடுத்ததான 50வது இந்த திருமண ஆண்டு நினைவு நாளுக்கு ஆமைக்கு ஸ்தோத்திரம்.
ஐந்து நிமிடம் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஐந்து நிமிடத்தில் அவர்கள் பேசி தங்களுடைய உரையை முடிப்பார். Praise the Lord. கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியம் அது. ஒரு பரலோகமாக பாருங்க, அநேக குடும்பங்கள் ஒரே குடும்பமாக இணைந்து இந்த காலைவெளியில் இதை இந்த வைபோகத்தை விசேஷமாக்கி கொள்ளத்தக்கதாய் தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். ஏனென்றால் எப்படி யோசேப்பு அவன் தன்னுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாயும் தேசத்துக்கு ஆசீர்வாதமும் உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தது போல, அருமையான பா செட்வின் அத்தா எனக்கு எங்கள் அக்கா அவர்கள் எங்கள் குடும்பத்தில் எப்படி யோசேப்பு தன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தது போல, அதே போல் எங்கள் குடும்பத்துக்கு அவர்கள் ஆசீர்வாதமாய், அது என்னுடைய விஷயத்தை நிறைய காரியங்களில் ஐ ஹவ் பீன் பிளஸ்ட். தேவ பிள்ளைகளே, அவிதமாக உங்களையும் கர்த்தர் இந்த சபையோடு இணைத்தது நிமித்தமாய் ஒரு ஆசீர்வாதமாக பாருங்கள். பார்வோன் அந்த யோசேப்பை பார்த்து சொல்லும் பொழுது தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் என்று சொல்லி சாட்சி கொடுத்தான். பொல்லாத மனுஷன், கடுமையான மனுஷன், கர்த்தர் பாருங்கள் அவனை ஒரு சாப்பனாத் பண்ணையாவாக உலகம் முழுவதுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவனாக தேவன் அவனை மாற்றினார். அவ்விதமாக கர்த்தர் குடும்பத்தை பாருங்கள், நீங்கள் அவர்களை வாழ்த்துகிறீர்கள், அவர்கள் உண்மை வாழ்த்துகிறார்கள். இது பெரிய இடங்க. இது ஒருவரை ஒருவரை வாழ்த்தும்படியாய் கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமாக ஒரு நாள் எதிர விசுவாசிக்கிறீங்க. இதுக்கு ஒரு ஆரம்பம், இது ஒரு ஆரம்பம் என்று சொல்வேன். ஒரு பாடலை பாடி என் சமூகம், என் சமூகம் உன் முன் செல்லும் ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. உன்னை சமூகம் உன் முன் செல்ல மாட்டேன் தானே, என் சமூகம் உன் முன் செல்லும் ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. அந்த ஆபிரகாமை அழைத்தது நான், ஆதி தகப்பனான அந்த ஆபிரகாமை அழைத்தது நான். கரம் பிடித்தவனை கடுமணவன் கர்த்த நான் நடத்தவில்லையா, ஒன்றுக்கும் கலங்காதே.
நன்றி பிரதர், சொல்ல வேண்டியதெல்லாம் ஒரு பாட்டில் சொல்லிட்டீங்க. வாக்குத்தத்தமான பாடல், ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். அடுத்தபடியாக அவருடைய கடைசி சகோதரர், சிஸ்டருடைய சகோதரர் பாஸ்டர் விக்கி விக்டர் நம் மத்தியில் இருக்கிறார்கள். ஜியோன் ஏஜி சர்ச் உடைய பாஸ்டர் மத்தியில் இருக்கிறார்கள். அவர்களும் நமக்கு மிகவும் அறிமுகமானவர்கள். அவர்களை குறித்து சில வார்த்தைகளை பேசுவார்கள். 5 நிமிடம் அவர்களுக்கு இருக்கிறது. நாம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கிற நோக்கம் இவர்களை மேன்மைப்படுத்துவது அல்ல, கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக. இன்றைக்கு டெக்னாலஜி வளர்ந்து விட்டது, அன்பு குறைந்து விட்டது, சபை பெருகிவிட்டது, ஊழியக்காரருக்கும் விசுவாசிகளுக்கும் இடைவெளி வந்துவிட்டது. ஆனால் என்னுடைய அத்தான் அக்காக்கு எந்த டெக்னாலஜியும் தெரியாது, எந்த இடைவெளியும் இல்லை. அவர்கிட்ட இருக்கிறது அன்பு என்றதான ஒரு டெக்னாலஜி. ஹல்லேலூயா. அன்பு என்று சொல்லும் பொழுது எனக்கும் என்னுடைய அக்காக்கும் 16 வருஷம் வித்தியாசம். ஆனாலும் நாங்கள் இருவரும் நண்பர்கள். தாய் செய்ய வேண்டியதை அவர்கள் எனக்கு செய்திருக்கிறார்கள். என்னுடைய படிப்பு விஷயம் சரி, என்னுடைய திருமண நாட்கள் சரி, இப்பொழுது என்னுடைய மகனுக்கு இப்போ திருமணம் வைவு நடக்கிறது, அதிலும் இவர்களுடைய தலையீடு அதிகமாக இருக்கிறது. ஒரு கேப் இல்லாதபடிக்கு அவர்கள் பார்த்து கொள்வார்கள். இந்த நாட்களிலே குடும்பம் இருக்கிறது, ஆனால் குடும்பத்தில் பிளவுகள் இருக்கிறது. ஆனால் இவர்கள் இருவரும் பிளவுகளை போக்கத்தக்கதாக அவர்கள் காணப்படுகிறதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்தேன். என்னோட அத்தா இஸ் அ குட் ப்ரீச்சர், பட் ஹீ இஸ் வெரி ப்ராக்டிக்கல். 10 பாயிண்ட் பிரசங்கியார். உலகத்திலே ஒருவர் உண்டு என்றால் அது என்னோட அத்தா தான். அந்த 10 பாயிண்ட் பிரசங்கம் மறந்து விடலாம், ஆனால் அவருடைய லைஃப் யாராலும் மறக்க முடியாது. என்னுடைய லைஃப்பில் ஐ ஹாவ் சர்டன் ஹீரோஸ். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பு சினிமாவில் ஹீரோ, ஸ்போர்ட்ஸில் ஹீரோ. ஆனால் நம்முடைய லைஃப்பில் ஒரு ஹீரோ யார் என்றால் என்னுடைய அத்தான்தான். த பர்சன் ஹூ டாட் மீ ஹவு டு ஷேவ், ஷேவ் பண்ணுவதற்கு கற்றுக் கொடுத்த ஒரு அத்தான்தான். வித்தவுட் அ க்ரீம், ஷேவிங் க்ரீம் இல்லாமல், வித்தவுட் ஆஃப்டர் லோஷன் இல்லாமல் கற்றுக் கொடுத்தது அவர் தான். என்னோட வாழ்க்கையில் இன்றைக்கும் அதை நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஹீ இஸ் நாட் ஓன்லி அ ஸ்பிரிச்சுவல் லீடர், பட் ஹீ இஸ் ஆல்சோ அ கிரேட் மேன் ஆஃப் இன்டிகிரிட்டி அண்ட் காட் ஃபியரிங். ஹல்லேலூயா. நிறைய ப்ரீச்சர்ஸ் இன்னைக்கு இருக்கிறாங்க, தே ஆர் வெரி சக்ஸஸ் இன் மினிஸ்ட்ரி, பட் தே ஆர் நாட் சக்ஸஸ் இன் ஃபேமிலி. பட் என்னோட அக்காவும் அத்தானோ, தே ஆர் வெரி சக்ஸஸ் இன் ஃபேமிலி, வெரி சக்ஸஸ் இன் மினிஸ்ட்ரி, வெரி சக்ஸஸ் இன் சர்ச், அண்ட் தே ஆர் வெரி சக்ஸஸ் இன் சொசைட்டி. இன்றைக்கி நாங்கள் நடந்து வரும் பொழுது என்னுடைய இருதயம் பூரித்தது. இந்த வேதத்தை தூக்குனதுனாலே எங்களுக்கு வந்த ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை. வி ஆர் பேசிக்லி ஃப்ரம் எ பிஸ்னஸ் பீப்புள். நாங்கள் வியாபாரம் செய்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் என்றைக்கு ஆண்டவர் எங்களுக்கு ஊழியத்துக்கு அழைத்தாரோ, எங்களுக்கு கத்தர் மாதிரி, அடுத்தது எங்களுடைய அக்காவும் அத்தானும் ஒரு மாதிரி. ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே, வருஷத்திலே இவர்கள் கடந்து சென்ற பாதை, நாங்கள் தொலைபேசி மூலமாய், பீட்டர் மூலமாய் நாங்கள் எல்லாவற்றையும் கேட்டு அறிந்தோம். ஆனால் நீங்கள் உடன் இருந்து இவருடைய வேதனையிலே, இவருடைய நெருக்கத்திலே, இவருடைய பாடுகளிலே சபையார் மற்றும் தமிழ் ஃபுல் காஸ்பிள் பிஸ்னஸ், சாரி தமிழ் ஃபுல் காஸ்பிள் சர்ச்சில் இருந்ததான லீடர்ஸ், இவர்கள் பொறுப்பேற்று நாங்கள் செய்ய முடியாததை நீங்கள் செய்து முடித்திருக்கிறீர்கள் என்றால், இவருடைய மாபெரும் அன்பும் உங்களுடைய மாபெரும் அன்புக்கு நான் அடிபணிந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஹல்லேலூயா. மற்றபடி நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இவருடைய முக்கியமான பாடம் என்னவென்றால், வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், தே ஆர் வெரி சாட்டிஸ்ஃபைட் இன் தேர் ஃபேமிலி, தே ஆர் வெரி சக்சஸ் அண்ட் தே ஆர் ஹேவிங் த 50th வெட்டிங் ஆனிவர்சரி என்றால் அது மிகையாகாது. 50 என்று சொல்லும்பொழுது பரிசுத்த வேதாகமத்திலே அது மிக முக்கியமான இலக்கம். அந்த இலக்கத்தை இவர் அடைந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் எவனோ இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். எல்லாம் துதி கனம் மகிமை கர்த்தருக்கே. உங்களுடைய அன்பு, உங்களுடைய பாசம் எங்களால் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ. நன்றி பாஸ்டர், ரொம்ப நன்றி. வேத பாடங்களெல்லாம் நம்ம கற்றுக் கொடுத்தாங்க. அந்த ஷேவிங் லோஷன்லாம் இல்லாமல் எப்படி ஷேவ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கலையே எங்களை யாருக்கும். அதில் ஒரு திறமை இருக்க தான் செய்யுது பாஸ்டருக்கு. பரவாயில்ல, 10 பாயிண்டில் நீங்கள் வந்து பாஸ்டர் 10 பாயிண்ட் எடுத்தால் மட்டும் போதாது, அதை கேட்கக்கூடிய சக்தி எங்களுக்கும் இருக்குது, அந்த பொறுமை எங்களுக்கும் இருக்குது. ஒரு பாயிண்ட் குறைஞ்சிட்டா கூட, என்ன நீங்கள் 9 நிப்பாட்டிட்டீங்க, 8 முடிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்குற ஆட்கள் இருக்காங்க. அதனால் வி ஆர் ஆல்சோ அடிக்டட் வித் 10 பாயிண்ட்ஸ். தேங்க்யூ. அடுத்தபடியாக அவர்களுடைய மருமகன் சதீஷ் மத்தியில் இருக்கிறார். அவருடைய மாமனாரை பற்றி, மாமியாரை பற்றி அவருக்கு சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. என்ன சொன்னார், அண்ணா நான் அங்கிள் நான் எதை சொல்கிறதுனே தெரியலன்னாரு. எதையாவது சொல்லு தம்பி அப்படின்னு சொல்லியிருக்கேன். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு யூஏயில் எல்லாரும் 50th ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம சர்ச்லேயும் அங்கிள் ஆண்டியோட 50th ஆனிவர்சரி, அவங்களோட பர்த்டேயும் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ நானும் அதே மாதிரி தான் அந்த 10 பாயிண்டில் ஏதாவது எழுதலாமான்னு யோசித்தேன். ஆனால் அது ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே வந்துருச்சு. அப்போ டைமும் கம்மியாக இருக்கிறதுனால என்ன சொல்லலான்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ நான் என்ன யோசித்தேன்னா, நான் அவங்கக்கிட்டேருந்து என்ன கற்றுக்கிட்டேன் என்னோடய வாழ்க்கையில், அதை வந்து என்னோடய நடைமுறை வாழ்க்கையில் எப்படி என்னால் முடிஞ்ச வரைக்கும் எப்படி அப்ளை பண்ணி போயிட்டுருக்கேன்றது சில காரியங்களை வச்சு நான் சொல்கிறேன். கல்யாணம் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு நாங்கள் தனி கொடுத்துட்டு போகும்போது ஃபஸ்ட்டு நாளே சொல்லிட்டா, எனக்கு உங்களுக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டால், இல்லை எனக்கு சாப்பிடதாமா தெரியும், எனக்கு சமைக்கலாம் தெரியாது என்ன. சரி, அப்போ எனக்கும் சமைக்க தெரியாது, அப்போ நம்ம ரெண்டு பேரும் ஆர்டர் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஆர்டர் பண்ணது தான். ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட நான் ஒரு 10 கிலோ போட்டேன், அவள் ஒரு 20 கிலோ போட்டேன். அப்புறம் சர்ச்சில் இருக்கிறவங்க பார்த்துட்டு, நம்ம என்னோடய ஸ்டான்லி அங்கிள் பார்த்துட்டு, அவர் பக்கத்தில் தான் இருந்தார், பக்கத்து வீட்டில் தான் பக்கத்தில் இருந்தார். அவரு ரொம்ப பாவப்பட்டு டெய்லி எங்களுக்கு சாப்பாடு கொடுப்பார். அது ஏன் நான் சொல்கிறேன்னா, அவங்க அங்கிள் சொன்ன மாதிரி தான், வெறும் தியரி மட்டும் இல்லை, ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அந்த கிரியையில் காட்டினதுனால தான் அவங்க எல்லோரும் நம்மக்கிட்ட அந்த அன்பை காட்டுறாங்க. ஸோ அது வந்து ஃபேமிலி மட்டும் இல்லை, சர்ச்சில் இருக்க எல்லோரும் அந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டப்படும் போதும், ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி நிறையா சேலஞ்சஸ் நாங்கள் வாழ்க்கையில் நடந்து போகும்போது எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நான் கல்யாணம் பண்ணி முடித்து கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா எனக்கு வேலையில் நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு, சம்பளம் கூட கிடையாது. அப்போ என் ஒய்ஃபோட சம்பளத்துலேயும் அவரோட கார்லேயும் தான் நான் போயிட்டுருந்தேன், எனக்கு கூட லைசன்ஸ் கிடையாது அந்த டைமில். அந்த மாதிரி அப்போது எங்களுக்கு நான் யோசிப்பேன், இப்போ யோசிக்கும் போது அவளுக்கு இப்போ நான் சம்பாதிச்சு அவளை காப்பாற்றிட்டு இருக்க மாதிரி அந்த நிலமையில் கொண்டு வந்து உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அப்போது அவங்களோட பிளஸ்ஸிங், அவங்களோட ப்ரேயர், அவங்களோட கண்ணீர், அவங்களோட சந்தோஷம் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஃபவுண்டேஷனாக எங்கள் ஃபேமிலி மட்டும் இல்லாமல் சர்ச்சில் இருக்க எல்லாருக்கும் அது ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அதுக்காக நான் கர்த்தரை சொல்லியிருக்கேன். அதுமாதிரி தேங்க்ஸ் ஃபார் தெம். இது ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா, ப்ராப்ளம் வந்தப்போ சர்ச்சில் இருக்கிறவன் நிறைய பேரை சொல்லலாம். அருள்தாஸ் அங்கிள் பார்த்திங்கன்னா, அவருக்கு எந்த ஒரு இதுவும் கேட்காம எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலையை வாங்கி கொடுத்தாரு. அதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வாழ்க்கையில். அது வந்த உடனே வேலைக்கு அப்புறமா நமக்கு ஏதோ பிஸ்னஸ் வேணுமே, அதுக்கு ஃப்ரெட்டி அங்கிள் டெய்லி ஒரு பிஸ்னஸ் கொடுப்பார். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு எல்லோரும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அது ஒரு டைம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய சேலஞ்ச் வந்துச்சு, வேலண்டைன்ஸ் டேயில் நான் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தேன். வந்தப்போ பார்த்தா இவன் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருந்தான். என்னடா மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்காளேன்னு பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரத்தில் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, நேராக அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். போனால் என்னென்னா, நான் எதுவுமே வாங்கிட்டு வரல,
நான் சொன்ன வேலண்டைன்ஸ் எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி தாண்டி, கல்யாணத்துக்கு அப்புறம் எதுக்கு என்ன வேலண்டைன்ஸ் டே கொண்டாடினா கொண்டாடலண்ணா என்ன அப்படின்னா, அப்பா அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, நம்ம லவ் யூன்னு சொல்கிறதுல பிரயோஜனம் இல்லை, அதை வந்து கிரியையில் காமிக்கணும் அப்படின்னு சொன்னார். அட்லீஸ்ட் ஒரு செயின் இல்லைனாலும் சரி, ஒரு சாக்லேட் இல்லைனாலும் ஒரு பூ அதை வாங்கி கொடுப்பா, அதுதான் முக்கியம் அப்படின்னாரு. அப்போது அந்த மாதிரி அன்னைக்கு ஆரம்பித்தது தான் அந்த கிரியையில் காமிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃபைனலாக ஆண்டி வந்து பீட்டர் ரொம்ப பிடிக்கும், நான் அதை யோசிச்சுட்டு இருப்பேன், அவனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா ஏதாவது நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி தானே, மாமியார் மாதிரி மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா, இங்கே தலைகீழாக இருக்குது, அவங்க பாட்டுக்கு மகளும் அம்மாவும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, இன்றைக்கி வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை, இது என்னடா காமெடியாக இருக்கே, சரி அவங்கக்கிட்ட இருந்தும் கொஞ்சம் கற்றுக்கிட்டாச்சு எப்படி நம்மளோட ஃபேமிலி எப்படி லீட் பண்ணோன்ட்டு. ஏன்னு சொல்கிறேன்னா, பெற்றவங்களை பார்த்து தான் பிள்ளைங்க வளரும், அவங்க என்ன நல்லது கெட்டது பண்ணுறாங்களோ அதை அப்படியே நம்ம கற்றுப்போம், அது நம்ம வந்து சப்கான்ஷியஸாக அப்ளை பண்ணுவோம், அது மற்றவங்களுக்கு தெரிய வரும். அந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் படித்தது தான் இப்போ ஏதோ எங்கள் சைடில் போயிட்டுருக்கு. ஃபைனலாக ஆண்டி ஒரு காரியம் சொல்லுவாங்க, அதாவது நம்ம பைபிளில் போட்டிருக்கிறது வந்து மாதிரி 10 வாட்டி ஜெபிக்கணுமோ இல்லைனா டெய்லி ஏன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி சர்ச்சுக்கு போகிறதோ இதெல்லாம் நல்லது தான், நைஸ் டு ஹாவ், மஸ்ட் டு ஹாவ்ன்றது கர்த்தர் நமக்கு பைபிளில் போட்டிருக்க மாதிரி ஆவியின் கனிகள் நம்மக்கிட்ட காணப்படணும், அதுதான் கிரியையில் காமிக்கணும். அது சும்மா படித்து பிரயோஜனம் இல்லை, ஆவியின் கனிகள் கிரியையில் காமிக்கணும், அப்போ தான் அதுதான் மஸ்ட் டு ஹாவ் அப்படின்வாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் பீயிங் யூனோ கிரேட்ஃபுல் ஃபார் வி ஆர் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் யூ. ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சதீஷ், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. அடுத்தபடியாக அவர்களுடைய ஒரே மகன், தவமிருந்து பெற்ற தவ புதல்வன் பீட்டர், அவருடைய ஒரே மகன், ஒரு நல்ல அவனை நல்லபடியாக வளர்த்து ஒரு நல்ல படிக்க வச்சு ஒரு நல்ல, ஹி வாஸ் ஒர்க்கிங் இன் அ கம்பெனி ஆஸ் அ மேனேஜர், தென் கா அவருடைய ஆண்டவருடைய அழைப்புக்கு இணங்கி இவருடைய இவங்க நினைக்கல பீட்டர்லாம் ஒரு ஊழியக்காரனாக போவானோ அப்படிங்கிறத பற்றிலாம் ஒரு கனவு இல்லை அவங்களுக்கு. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை அந்த வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்க்கையில் ஃபுல்ஃபில் ஆகி, ஒன் டே ஹி கேம் அண்ட் டோல் டாடி ஐ ரிசைன் மை ஜாப், ஐ எம் கோயிங் ஃபார் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி. அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது, என்னப்பா நீ வேலையை விட்டுட்டு போறிய, உனக்கு எப்படி குடும்பத்தை நடத்த போகிற அப்படி இப்படின்னு அவங்க ரொம்ப யோசித்த நாட்களில் ஹி செட் இதுதான் எனக்கு ஆண்டவர் அழைத்த அழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அது அவங்களுக்கு ஒரு வகையில் மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருந்தது அந்த நாட்களில். அந்த பீட்டர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு நம்ம முன்னால் வளர்ந்த தம்பி, இப்போ நம்மளால் அப்பா அம்மா பற்றி அவங்கள விஷ் பண்ணி சில காரியங்களை சொல்வார். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஹீ இஸ் அ பாஸ்டர் இன் விக்டரி ஆல் நேஷன் சர்ச் இன் துபாய். தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். வெல், வெரி குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன், பிரேஸ் லார்ட், ஹோப் யூ ஆர் என்ஜாயிங் டுடே ஸோ ஃபார். யெஸ் ஓகே, ஐ ஹோப் யூ ஆர். வெல், டுடே இஸ் டே ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் டு த லார்ட் ஃபார் த வண்டர்ஃபுல் திங்ஸ் தட் ஹீ இஸ் டன் இன் மம்மி டாடி இஸ் லைஃப். வி ரிமெம்பர் ஹிஸ் கிரேஸ் அண்ட் ஹிஸ் மெர்சி தட் வி டோன்ட் டிசர்வ் பட் தட் காட் ஹஸ் graciously given us. We're celebrating mommy daddy's 50th wedding anniversary. Some of you who are married for 50 days are wondering how are we going to make it beyond whatever 5 years, 10 years, but here we are celebrating mommy daddy's 50th anniversary, and I want to tell you about three secrets that I have seen in them for the last 50 years. Okay, three secrets, and all these words will start with O. So daddy likes 10 points, I'm still with 3 points, okay? So bear with me. You can make up 7 more later on when you're having your lunch, okay? First O that I observed in my parents is they overcome. They have overcome obstacles. They have overcome challenges. And challenges and hardships, obstacles, these are common for everyone. But I saw how mommy, daddy have overcome so many challenges personally. I would always hear about the hard times that they had when they were newly married in Vellore, having barely enough money to make ends meet, but they overcome those challenges. They came to Dubai before Dubai is what it was today. They left the comforts of CMC Vellore to come here and start life, but they overcame many challenges together. They started a church, a fellowship that has grown to what it is today. And I have seen the tears and the hardships that they had to overcome pastoring this church. And they have overcome so many things over the
past few years, especially in the area of health. Daddy had a heart attack in 92. Then he had a bypass surgery, 2004. Then he had dengue fever, 2013. Then he had a brain surgery, 2020. Then 2021 began with COVID. But as a family, mommy, daddy have overcome many things. Hardships and challenges are there in everyone's lives. And if you are married, we have to overcome these challenges together. And I have seen how mommy, daddy have overcome so many things in life through prayer and by maintaining a godly testimony over the years. So, own first secret to 50 years, overcome challenges together. The second O is they overlook. See, a happy marriage is made up of two imperfect people who are willing to look over each other's imperfections. Imperfections from the past, imperfections in the present, and a commitment to overlook imperfections in the future. Now, in the church, of course, you guys see mommy, daddy, and you know, you see the best of them. I have seen the best of them. I have also seen the worst of them inside the home. Not that there are too many things, but it comes up once in a while. They are still a work in progress. Christ is still working in their life the same way he's working in our lives. But I have seen how mommy, daddy have overcome each other's shortcomings. There are many times I would hear mommy complain. I will hear daddy complain about something at home. But one thing that I have also seen them do is they have chosen to overlook each other's shortcomings. They have also learned how to overlook shortcomings in other people, especially the in-laws. And like what Satish just mentioned, sometimes we feel that they love the in-laws more than they love the children. The preference is always on the in-laws. So our joke at home, my wife and I, our joke is she is the daughter and I am the son-in-law. Because it seems like they have overlooked the in-law tag to a point where they love my wife and they love the in-laws more than they love their own children. But that shows how they are willing to overlook differences to make the family function. So first one is to overcome. Second, to overlook. The third thing, as a family that I've seen them do for the last 50 years, mommy, daddy, is they oversee everything with so much of integrity and so much of humility and wisdom. When it comes to raising children, my sisters were mentioning this the other day, mom and dad would go the extra mile, no matter how busy they were with ministry. And I want to say this, no matter how busy they were with ministry, they always had time for family. And they have overseen our finances, they have overseen our education, they have overseen they are still overseeing our family, our marriage, and they are being such a blessing. And sometimes I was telling them last week that they are at an age where we should be looking after them, but they are still somehow overseeing our lives. And I've seen them how they have done this with integrity and honesty over the years. So, three things that I've seen them, how they have overcome challenges and hardships together, how they have overlooked differences together, and how they are still overseeing family and life together. Mommy, daddy, we love you so much. Happy 50th wedding anniversary, and may the Lord bless you even more. Thank you, Peter. Marumagala magalai pola neesippu enbadhu or periya challenge da. Adula vande nama pastor mavum pastoring romba paaraata vendum. Adu avargalai mattumalla andha marumagalaiyum paaraata vendum. She is a foreign woman, and irundhalum kooda thannudaiya maamanaariyum maamiyaariyum sonda thagappanaiyum thaiyum pola aval neesithu aval kaatina அந்த அன்பின் நிமித்தமாக அவர்களும் அதை திருப்பி செய்ய வழி இருந்தது. ஒரு காரியத்தை நான் உங்களோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கிட்டத்தட்ட 31 வருடங்களாக அவர்களோடு பழகுவதனால சில அவர்களோடு நெருங்கி பழகுவதனால தெரியும் எனக்கு சில காரியங்கள். சகோதரருடைய தகப்பனார் ஒரு தொழிலதிபர். அவர் சென்னையில் ஒரு பெரிய நிறைய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்திட்டு இருந்த ஒரு தொழிலதிபர். அவர் சொன்னாங்க, பாஸ்டரோடவே அவங்க கல்யாணம் முடியும் போது பாஸ்டருடைய ஃபேமிலி ஒரு வெரி மாடரேட் ஃபேமிலி, ஒரு சாதாரண ஒரு மாடரேட் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அண்ட் ஷீ கேம் ஃப்ரம் அ வெரி பிக் பேக்ரவுண்ட். அப்போ 50 வருஷத்துக்கு முன்னால் அவங்க அப்பா கிட்ட அவங்க அப்பா பரம மகளை கொண்டு உடவ பார்க்க வரும்போது காரில் தான் வேலூருக்கு போவாராம். அந்த நாட்களில் 50 இயர்ஸ் போர் அவங்க அப்பாட்ட கார் இருந்தது. அவ்வளோ ஒரு வசதியான குடும்பம்.
ஆனாலும் கூட அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி ஒருவராக இருந்து கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்து வந்ததுனால தான் தன்னுடைய பிள்ளைகளையும் அந்த நாட்களில் வளர்க்கும் பொழுது சுழிவு நெளிவுகளை கஷ்ட நஷ்டங்களை கற்றுக் கொடுத்து வளர்க்க முடிந்தது. ஆமேன். அப்படி நன்றாக வளர்த்தார்கள். அந்த வீட்டில் அவர்கள் ஒரு பெரிய சாட்சியாக இருந்த பாஸ்டர் சொல்லுவாங்க, நான் வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க என் வீட்டில் உள்ளவங்க அந்த நாட்களில் அவளை அதிகமாக நேசிக்கலை. அந்த நாட்களில் கூட ஏன்னா ஒரு பெரிய இடத்துலேருந்து வந்திருக்கா அப்படின்னு நினச்சி சொல்லுவாங்களாம். ஆனால் வித் ஹர் லவ் ஷீ டர்ன் ஆல் ஆஃப் தம் டுவர்ட்ஸ் ஹர். ஆமீன். நல்ல சாட்சி உள்ள குணசாலியான ஸ்திரி, கரங்களை தட்டுவோமா? இப்பொழுது அவருடைய குடும்பத்தார் எல்லாரும் ஒரு பாடலை பாடுவார்கள். ஒரு பாடல் பாடப்படுகிறது. ஒரு குடும்ப ஃபேமிலி பீப்புள் ஆல் தே வில் கம் அண்ட் சிங் எ சாங். மூத்த மகள் பிரிசில்லா, பாலின், அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாரும் ஸ்டேஜில் நிற்கிறாங்க. கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போமா? ஓகே. Praise be to God. We dedicate the song to mommy and daddy. They've always been a pillar of support for all of us and for many of you, I'm sure. And may God continue to use them mightily for his glory. Amen.
love you, mommy, daddy. Happy wedding anniversary. Happy wedding anniversary. May you see many more. Thank you, all the family members. இப்போ பாஸ்டருடைய ஒரு சாட்சியை நம்ம கேட்க போகிறோம். இப்போ பாஸ்டர் சொன்னால், பாஸ்டர் நீங்கள் உங்கள் சாட்சியை சொல்லணுமே, ஏதாவது பேசணுமே அப்படின்னு சொல்லும்போது சொன்னாங்க, நான் மைக்கை எடுத்து பேசிட்டேன்னா நான் வந்து அழுதுருவேன், என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் எல்லோரும் அழுதுருவீங்க. இந்த நாளை நான் அப்படி செலவு பண்ண விரும்பலை, ரெக்கார்ட் பண்ணிடுறேன் மெஸ் என்னுடைய சாட்சியை அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்ம காலின்ஸோட மகன் ஆலன் நன்றாக அதை செய்திருக்கிறார். நானும் அதை பார்த்ததில்லை. நம்ம இப்பொழுது அதை பார்க்க போகிறோம். சோதரம், நான் சிஎஸ்ஐ பக்தி உள்ள மிஸ்டர் ஜாஷ்வா அவருடைய குடும்பத்தில் 6 பிள்ளைகள் அவர்களுக்கு, அதில் நான் 4வது. பிறகு நான் எஸ்எஸ்எல்சி படிக்கும் போது 1961 நான் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். எஸ்எஸ்எல்சி, பியூசி, அப்புறமா பிஃபார்ம் முடித்து 71வது ஆண்டிலே சிஎம்சியில் வந்து நான் ஒரு நல்ல வேலையில் சேர்ந்தேன். எங்கள் அப்பாவுடைய சைடில் எல்லாருமே பூர்வீக கிறிஸ்டியன்ஸ் தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு அதிகமாக தருணம் எனக்கு கொடுக்கப்பட்டது. படிப்பு அதிக ஆர்வம் இருந்தது, ஆனாலும் ஒரு பிஏவோடு என் படிப்பு முடிக்கும்படியாக தேவன் கிருபை செய்தார். 71வது ஆண்டு நான் எனக்கு திருமணம் ஆக வேண்டும் என்று எல்லாருக்கும் சொன்னேன். பெண்கள் என்னிடத்தில் பழகுவதற்கும் மிகவும் பயப்படுவார்கள். அந்த நேரத்தில் எனக்கு திருமணம் ஆக வேண்டும் என்று சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். என்னுடைய திருமணம் ஒரு ரொம்ப வேகமாக நடந்ததுன்னு சொல்லலாம். நான் இது ஆண்டு சித்தமாக ஒரு ரொம்ப பயம் எனக்கு, ஏன்னா தெரியாதவங்க, வேறு ஊருக்கு போகணும், எல்லோரும் ரொம்ப குழப்பமாக இருந்தது. அதனால் ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு சகோதரி எங்கள் வீட்டுக்கு ஜபத்திற்கு, கர்த்தர் தான் அதை செய்தார்னு சொல்லணும். அவங்க அதிகமாக தீர்க்க தரிசனம் வர உடையவர்கள். அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியாது. அவள் பிரசங்கம் பண்ண நின்ன உடனே அவர்கள், இந்த வீட்டில் ஒரு மங்கள காரியம் நடக்க போகிறது, கர்த்தரே அதை தொடங்கி வைத்தார் என்று சொல்லி அது சீக்கிரமாக நடைபெறும்னாங்க. அந்த வாரம் தான் இவங்க என்னை பார்க்கறதுக்கு வர்றாங்க. சரி, இது ஆண்டோடைய சித்தம் என்று நான் தைரியமாக ஏற்றுக்கொண்டேன். 1971 டிசம்பர் மாதம் 6வது தேதி எங்களுக்கு சிஸ்டர் சாரா நவ்ஜி சர்ச்சில் முதலாவது திருமணமாக நடந்தது. அன்றைக்கு நாங்கள் கரம் பிடித்த நாட்களிலிருந்து என் மனைவி நான் அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தேன். அது இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் கிருபையில், கர்த்தர் என் மனைவியை நேசிக்கும் முடியாக கர்த்தர் கிருபை சேர்த்து கொண்டு வருகிறார். கொஞ்சம் வித்தியாசமான பக்தின்னு சொல்லலாம். நாங்கள் ஒன்றா பஸ்ஸில் போயிட்டுருக்கிறப்ப நான் பேசிகிட்டே இருந்தேன். ஆனால் இவங்க ஏதோ வாயில் முணுமுணுன்னு முழுத்தா மாதிரி இருந்தது. என்னென்னு கேட்டால் ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அது மாதிரி இவங்க நிறைய பொருத்தனையெல்லாம் பண்ணி அப்படி ஜெபிப்பாங்க. காலையில் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, ராத்திரி ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ அதிகமாக பேச மாட்டாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அதுக்கு பிறகு அது நாங்கள் கொஞ்சமாக குறைத்து நாங்கள் குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தோம். நாங்கள் வீட்டில் ஒரு பெருசாக ஊழியம் செய்ய முடியலனாலும் ஏதோ ஒன்று செய்யணுன்றதுக்காக எங்கள் அப்பா ஒரு சபைக்காக ஒரு அக்கார்டிங் வாங்கி எங்ககிட்ட கொடுத்துருந்தாங்க. நாங்கள் சண்டே கொண்டு போய் சர்ச்சில் போடுவோம். வீக் டேஸில் எங்ககிட்ட இருக்கோம். நாங்கள் டெய்லி என்னால் எவ்வளோ கத்தி பாட முடியுமோ நான் சத்தமாக பாடுவேன். பக்கத்தில் மற்ற ஜனங்கள் கேட்கட்டும் அப்படின்ட்டு இவங்க அக்கார்டிங் போடுவாங்க. அப்போ அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னு அவங்க, அதை டைம் நாங்கள் எத்தனை மணிக்கு பாடுறோன்னு அவங்க வீடெல்லாம் திறந்து வச்சு வெளியே உட்காந்து கேட்டதாக ஒரு சாட்சியை. அதனால் எங்களால் முடிஞ்சது ஒரு ஊழியம், அந்த பாட்டு ஊழியமாக நாங்கள் அங்கேயே தொடங்கியிருந்தோம். அதை வந்து கர்த்தர் அதை கண்டினியூ பண்ணார். இவங்க அக்கார்டிங் போடுவாங்க, நான் பாடுவேன். அது ஒரு லேவியருடைய ஒரு ஊழியம் தான் நான் அதை சொல்லலாம். 1962 சிஎம்சியில் வேலை செய்ய தொடங்கினேன். அதிலிருந்து என் குடும்பத்திற்கு வேண்டிய உதவிகளையும், என்னுடைய சகோதரிகளுடைய படிப்புக்காகவும், சகோதரியுடைய திருமணத்துக்காகவும் நான் அதிகமாக லோன் எடுத்ததுனால எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள்
மிகவும் சொற்பமான பணத்தில் ஆரம்பித்தோம். அந்த நாளில் என் மனைவி எனக்கு நல்ல துணையாக இருந்து வீண் செலவு செய்யாமல் எல்லாவற்றையும் ஒழுங்காக புத்தியுள்ள சிறியாக இருந்து கடன் எல்லாம் தீர்த்து நாங்கள் துபாய் வரத்து முன்பாக ஒரு நல்ல சாலையில் இருக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். முதல்ல பிரிசிலா பிறந்தா, அடுத்த வருஷமே பாலின் பிறந்தா. அப்போ ரெண்டு பிள்ளைங்களும் 12 மந்த்ஸ் டிஃப்ரென்ஸ் தான். அவங்கள சேர்த்து வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ எப்போ யோசிப்பாங்க, ஒரு எனக்கு ஊழியத்து கொடுக்க ஒரு பையன் இல்லையான்னு நினச்சி ஜெபம் பண்ணி டாக்டர்கிட்ட போனால் அவங்க வேண்டான்னு அனுப்பிட்டாங்க. அதெல்லாம் கர்த்தர் அதுக்கு மீறி அவனை அன்று உருவாக்கினார். அது டாக்டர் சொன்னது என்னென்னா, உனக்கு ஒரு ஹேண்டிகேப் சைல்டு தான் பிறக்கும், நீ போய் அபார்ட் பண்ணிட்டுன்னு தான் சொன்னாங்க. அது நாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுதுட்டு வந்துட்டேன். அதனால் கர்த்தர் சமாதானமாக முடித்தார். அது ஸ்கேனிங்கில் போய் தான் தெரிஞ்சோம், அவங்க சொல்லலை. ஏன்னா ஓவர் எக்ஸைட் ஆகக்கூடாதுன்றதுக்காக சொல்லலை. நாங்கள் கர்த்தர் வாஞ்சியெல்லாம் அழகாக நிறைவேற்றினார். அவனுடைய காரியத்தையும் ஆண்டர் பொருட்படுத்து எதற்காக நான் கேட்டனோ அந்த காரியத்தை அவனுடைய ஆண்டர் நிறைவேற்றினார். மூத்த மகள் பிரிசிலாவுக்கு சங்கராபின் திருமணமாகி சங்கராபின் அங்கே இந்தியாவில் ஒரு சபையை ஆரம்பித்து நல்ல ஊழியத்தை செய்து அவர் தன்னுடைய ஓட்டத்தை முடித்து அவர் கத்திரத்தில் பாரிக்கொண்டிருக்கிறார். பிரிசிலாவுக்கு ரெண்டு பிள்ளைகள். பாலின் சத்தியசை திருமணம் செய்து அவளுக்கு ரெண்டு பிள்ளைகள். பிறகு பீட்டர் கேண்டஸ் திருமணம் செய்து அவர்களுக்கு மூன்று பிள்ளைகள். குடும்பத்தோடு இந்த துபாயில் வாசம் செய்ய முடியாத ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு செய்தார். இது ஒரு பெரிய அதிசயம். அதற்கான தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். சிஎம்சியில் நல்ல வேலையில் தான் இருந்தாங்க. பாஸ்போர்ட் கிடையாது. எடுங்க பாஸ்போர்ட்டு, ஏன்னா கூட வேலை செய்கிறவங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டுருக்குறாங்க. இல்லை இல்லை, நான் வெளிநாட்டு போக மாட்டேன், சிஎம்சி விட்டு போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். ஆனாலும் ஒரு சூழ்நிலையில் சென்னையில் இவங்க இவங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு வேகன்சி வந்ததுன்னு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி அதை அப்ளை பண்ணாங்க. அதே டைமில் துபாயிலிருந்தும் அப்ளிகேஷன் வந்தது. இது துபாய் வேண்டான்ட்டு விட்டுட்டு சென்னை போகலான்னு நினச்சோம். ஆனாலும் கர்த்தர் அதிலெல்லாம் இன்டர்வியூலாம் பாஸ் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு தடை அந்த டாக்டர்கிட்ட ஃபைனலாக அந்த ஒரு செக்கப் போகிறப்ப அவர்கிட்ட பண்ண ஸ்டாமரிங்கை அவர் நோட் பண்ணி எழுதிட்டார் ஹேண்ட் ரிட்டனாக. அதனால் அது இல்லைன்னு சொன்னதுனால உடனே இந்த துபாய் அப்ளிகேஷன் எடுத்து நாங்கள் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் எடுத்து நாங்கள் வந்தோம். விரும்பி வந்தோம்னு சொல்கிறத விட அது ஆண்டவருடைய தீர்மானமாக இருந்தது. அந்த நாட்களிலே துபாயில் எந்த தமிழ் திருச்சபையும் கிடையாது. ஒன்று ரெண்டு வீட்டில் சின்ன ஜப கூட்டங்களாக இருந்தது. அப்போது நாங்கள் எங்கள் வீட்டில் மாதத்துக்கு ஒரு முறை ஒரு பிரேயர் வைத்திருந்தோம். அது பிறகு 82 சகோதரன் எபினசனுடைய துணையால் அதை நாங்கள் துண சுவிசேஷன் சபையாக அவர்கள் வீட்டிலே தொடங்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அநேகருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கவும் சிறு பிள்ளைகளை டெடிகேட் பண்ணவும் அநேக ஊழியக்காரர்களை டெடிகேட் பண்ணும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் தந்தார். இவங்களை யோசித்து பார்க்கும்போது நாங்கள் எங்களை தேவன் அவர் சித்தத்தின்படி கொண்டு வந்தார் என்பதை நாங்கள் நன்றாக அறிந்து கொண்டோம். அது மட்டுமல்ல, எல்டர்ஸ் என்னோட கூட இருந்து எனக்கு துணை நின்று நல்ல என்கரேஜ் பண்ணி கொடுத்த அந்த கோஆபரேஷனாலும் மற்ற எல்லா கமிட்டி மெம்பர்ஸ் அவர்களுக்கு கொடுத்த ஒரு சப்போர்ட்டுக்காகவும் பிறகு அதை விட சபையாராக நீங்கள் எங்கள் மேல் பாராட்டுகிற அன்பு உங்களுடைய கரிசனை நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற அந்த மரியாதை விசேஷமாக நீங்கள் எங்களுக்கு செய்கிற ஜபத்தினால தான் இவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக நான் உண்மையாக சபையாருக்கு நான் மிகவும் நன்றியுள்ளனாக இருக்கிறோம். அடியானுக்கு இந்த திக்குவாக இருந்த போதிலும் கர்த்தரை கிருபியால் இவ்வளோ பெரிய சபையை நடத்தவும் விசேஷமாக அநேக கண்ட்ரிகளுக்கு செல்லவும் அங்கே கன்வென்ஷனில் பேசும்படியாகவும் அநேக டிவி மினிஸ்டரில் வரும்படியாகவும் கர்த்தர் அடியானுக்கு கிருபை செய்தார். இந்த ஊழிய நாட்களிலும் என் மனைவியும் என்னுடைய கூட இருந்து எல்லா காரியத்திலும் எனக்கு துணை நின்று ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணதுனால இன்றைக்கு நான் அநேக
காரியங்களை கர்த்தருக்கு செய்ய முடியாத எனக்கு கிருபை செய்தார். நம்முடைய தேவன் எனக்கு நல்ல வைத்தியராக இருந்து இந்த 50 ஆண்டுகளிலே வந்த அநேக மரணங்களின் பள்ளத்தாக்கிலே நடந்த போதிலும் ஆண்டவர் இயேசு என்னோடு கூட இருந்து என்னை சுகப்படுத்தி காத்து கொண்டார். நீங்கள் யாரும் அறிந்தபடி 92 ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது, பிறகு 2004 பைபாஸ் நடந்தது, பிறகு டெங்கு ஃபீவர் வந்தது, அதுக்கு பிறகு தலையில் ஒரு பெரிய ஆப்ரேஷன், 2 வாரத்துலேயே கொரோனா வந்து வென்டிலேட்டரில் போய் 3 நாளில் கத்தர் கிருபையாலும் அநேகருடைய ஜபத்தினாலும் கத்தர் என்னை சுகத்தோடு வெளியே கொண்டு வந்தார். அது இல்லாமல் பைல்ஸ் ஆப்ரேஷனு, ஹெர்னி ஆப்ரேஷன், டான்சல்ஸ், அப்படி சரீரத்தில் அநேக பலவீனங்கள் வந்த பதிலும் நல்ல வைத்தியர் இயேசு என்னோடு கூட இருந்து என்னை இம்மட்டாக சுகபல ஜீவனை தந்து என்னை காத்து வந்ததுக்காக நான் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுடைய 50 வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு சொல்ல வேண்டியது, இந்த குடும்ப வழக்கில் முதலாவது கத்தர், பிறகு நீங்கள் பொறுமை அவசியம், பிறகு அன்பு அவசியம், ஒருவருக்கொரு உண்மையாக இருங்க. இதில் நம்ம இருந்து போகணும்னால் நம்ம குடும்பம் ஒரு ஆசீர்வாதமாக சமாதானமாக இருக்கும். போகிற அந்த குடும்பத்தில் நம்ம அன்பாக இருக்கணும். கணவர்கிட்டையும் அந்த கணவன் கூட பிறந்தவங்கிட்டையும் நம்ம அன்பாக இருக்கணும். அதே டைமில் அது ஒரு ஊழியமாக நம்ம ஏற்றுக்கொள்ளணும். நான் அதை தான் கற்றுக்கொண்டேன். என்ஜாய் பண்ணுறோன்ற லைஃப்பை விட அதை ஒரு ஊழியம், ஒருவேளை முழு நேரம் ஊழியக்காரங்களாக நம்ம போகலனாலும் இதை ஒரு ஊழியமாக ஒரு சர்விங், ஒரு ஹார்ட்டோட எல்லார்ட்டையும் நம்ம அன்பு காட்டி சமாதானமாக வாழலாம். நாங்கள் இந்த தேசத்துக்கு வந்ததுலேருந்து நாங்கள் 2 பேரும் ஒரே காரியத்தை நாங்கள் சிந்திப்போம். அது என்ன அப்படின்னா, இந்த ஊரை விட்டு நம்ம சீக்கிரமாக போகணும். ஊருக்கும் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்ட்டு. அவங்களும் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் வாங்க, முடிஞ்ச அளவுக்கு அங்கேயே இருங்க அப்படின்னு எங்கள் அப்பாவும் லெட்டர் எழுதிட்டுருப்பாங்க. போகிறோம் போகிறோம்னு சொல்லிகிட்டே இருந்தோம். ஆனாலும் கர்த்தர் எங்களை தொடர்ந்து இங்கே இருக்கும்படியாக, பிள்ளைகள் எல்லாருமே இங்கே இருக்கும்படியாக, இந்த 50th ஆனிவர்சரியும் கூட காணும்படியாக, இந்த தேசத்தில் உங்களோட கூட செலிப்ரேட் பண்ணும்படியாக ஆண்டவர் சித்தம் கொண்டார். அதுதான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்மைக்காக ஆண்டு எல்லாவற்றையும் செய்கிறார், நல்லவர். ரொம்ப ஸ்மார்ட்டு அதில் கூட. 50 வருஷத்துக்கு முன்னால் நடந்த திருமண படங்களெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் அந்த திருமணத்தை நம்ம யாரும் பார்க்கலை. எனக்கு கூட அப்போ 11 வயசு தான், 1971. அப்போ நீங்கள் இருக்க நிறைய பேர் நீங்கள் பிறக்கவே இல்லை அந்த நாட்களில், இல்லையா? ஆனால் அப்போ அதை மாதிரி நம்ம ஏதாவது நடத்தி பார்த்துடணும்ல திருமணத்தை, என்ன நினைக்கிறீங்க? வாட் யூ திங்க்? சகோதரி கிரேஸ் அருள் அண்ட் சகோதரி ஃப்ரெடி விஜி ஃப்ரெடியும் நான் மேலே முன்னால் வரும்படி அழைக்கிறேன். இப்பொழுது ஒரு மாற்றி ஒரு திருமண நிகழ்ச்சியை உங்கள் கண்ணு முன்னால் நடத்தி சந்தோஷப்படணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அதை செய்ய போகிறோம். வாங்க, மேலே வாங்க. கணவனும் மனைவியாக 50 வருடங்களுக்கு பிற்பாடு மீண்டுமாக உங்கள் முன்னால் மாலை மாற்றி இந்த நிகழ்ச்சியை நடத்தணும்னு நாங்கள் எல்லாரும் ஆசைப்பட்டீங்க. அது இப்பொழுது நடக்க போகிறது. கையில் கொடுமா, போட்டுறாது. நீ போகிற போக்க பார்த்தா அப்படி தெரியுது.
கரங்களை தட்டுவோமா? முதல்ல முதல்ல பாஸ்டர் போடுங்க, ஏன்னா அவங்க நீங்க வெயிட் பண்ணுங்க. விஷ் பண்ணி ரொம்ப அழகா இருக்குல்ல பாக்குறதுக்கு. அடுத்தபடியாக இப்பொழுது கோயர் ஒரு பாடல் பாடுவார்கள்.
I request Sister Selvi Christopher and Sister Selvi Mahendran to come forward. அவங்க ரெண்டு பேருக்கும் பொக்கை கொடுத்து அவர்களை வாழ்த்துவார்கள். Choir, you can sing a song. கரங்களை தட்டுங்க. திருமணமான உடனே பாஸ்டர் பாஸ்டர் மாட சொன்னாங்களா, பெண்டிகாஸ்டல் மேரேஜ் தானே இருந்தால் கூட ஹீஸ் அந்த இதில் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும், இந்த நகை போடுற விஷயத்தில் பாஸ்டருடைய மனப்பான்மை அவர்களுடைய அணுகுமுறை உங்களுக்கு தெரியும். சொன்னாங்களாம், நீ ஒரு செயின் போட்டுக்கோ, உன்னை வெளியே கூட்டிகிட்டு போக பயமாக இருக்குது, கல்யாணம் முடிஞ்சுதான் முடியாதுன்னு யாருக்குமே தெரியாது, இப்போ என்ன என்ன நினச்சிருவான் அப்படின்னு சொல்லி ஒரு செயினெல்லாம் வாங்கி கொடுத்து செயினை போட்டு அந்த நாட்களில் கூட்டிகிட்டு போனாங்களாம் வெளியே. அதுக்கு பிற்பாடு அவர்கள் அதை எழுத்து விட்டார்கள். இப்பொழுது ரிங்ஸ் கல்யாணத்தில் எப்போவுமே மோதிரம் மாற்ற ஒரு பங்கு உண்டு, ஆனால் ரெண்டு பேரும் மோதிரம் போட மாட்டாங்க. ஸோ வில் எக்ஸ்சேஞ்ச் பைபிள், ஒய் நாட், இஸ்ன்ட் இட்? தயவுசெய்து நீங்கள் ரெண்டு பேரும் எழும்பி நிற்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். We have two new Bibles for you. அதை சகோதரி மாலா, சகோதரி ஜாக்குலின், பீட்டர், சகோதரி மாலா ஸ்டான்லி வருமாறு உங்களை கேட்கிறேன். அவர்கள் இந்த பைபிளை எடுத்து கொடுப்பாங்க, இன்றைக்கி ரெண்டு பேரும் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். சரி, பைபிள் தே வில் எக்ஸ்சேஞ்ச்.
the Bible kudutha there Esther, come forward. Esther Peter. கொஞ்சம் வெயிட் வெயிட் பண்ணுமா கொஞ்சம் வெயிட் ஆ பாஸ்டர் வாண்ட் டு சே சம்திங் கர்த்தர் கிருபையாக 50 வருஷத்துக்கு முன்பாக எங்களுக்கு திருமணம் ஆனது அந்த நேரத்தில் எங்களுக்கு பெந்தகோஸ் கல்யாணம் நகை கிடையாது பூ கிடையாது ஒயிட்டு தான் ஒயிட் ஷூட்டு அந்த ஒயிட் ஷூட்டு கூட ட்ரில் போடணும் நாங்கள் நான் சொன்னேன் ட்ரில் போட்டால் ஓட்டல் சர்வர் மாதிரி இருக்கும் சண்டை போட்டு தெரிகாட்டு வைட்டு வாங்கினேன் அது நீங்கள் பார்த்துருப்பீங்க மற்ற அந்த சமயத்தில் பைபிள் மாற்றினாங்க அன்றைக்கி மாற்றின பைபிள் இது யாண்டி வண்டி இருக்கிறது அது தேங்க்யூ பாஸ்டர் நல்ல எத்தனை பேர்த்த கல்யாணத்தில் வாங்கின பைபிள் இருக்குன்னு தெரியல நீங்கள் 50 வருஷமாக வச்சுருக்கீங்களா பாஸ்டர் உண்மையில் உங்களை பாராட்டணும் ஆனால் ஏன் இந்த பூ இல்லைன்றது இப்போ தான் தெரியுது எவ்வளோ பாரமாகுதுன்னு பாலும் பழமும் கொடுக்கணும் தான் நினச்சோம் ஆனால் ரொம்ப ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் ரெசிஸ்ட் பண்ணிட்டாங்க
Wonderful. One more time, please clap hand for this wonderful choir. They did very well, as usual. Okay, now cake cutting. I would like to, okay, Brother Daniel. I request Brother Daniel and Pastor Daniel and his wife to facilitate this event, supported by all the family members. Please. Family members,
Can you please come down? Leave the rest of the cake for us. I request Pastor Ebenezer to come forward to give a speech. பாஸ்டரோட குடும்பத்தோடு அதிகமான தொடர்புடைய அதிக நாட்களை அதிக வருடங்களை செலவு செய்தவர் அருமையான நம்முடைய போதகர் எபனேசர் அவர்கள். அந்த குடும்பத்தோடு மிகவும் நெருக்கமானவர்கள். அவர்களை குறித்து பேசி வாழ்த்து செய்தி சொல்லணும்னா அவங்கள விட நம்ம சபையில் ஒரு மூத்த ஆள் இல்லைங்கிறதுனால அவர்கள் தான் அதுக்கு சரியான ஒரு அப்ராப்ரியேட் பர்சன் என்கிறதுனால ஹீ வில் டாக் அபவுட் பாஸ்டர் அண்ட் பாஸ்டர் ஆண்டி. எப்பவும் பர்சனலாக இருக்கும்போது அண்ணன் தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். அன்னைக்கு சம்மரு இந்த ஊரில் எப்படி இருக்கும்னு தெரியும் இல்லையா? 1977 77 தானே ஃபஸ்ட்டு 77 இறங்கி இந்த ஊரில் வந்தாங்க. சம்மரில் ஏதாவது விதை விதைச்சா வளருமா? ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆனால் தேவனுடைய விதை இருக்குது பாருங்களேன், அதுக்கு காலமும் கிடையாது நேரமும் கிடையாது. உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். அப்போ தேவன் நினச்சிருக்கிற ஒரு விதையை விதைச்சிருக்கிறாரு, யாருக்கும் தெரியாது. அவங்க வந்த இடத்துல இந்த ஊரில் தமிழை ஆராதரிக்கிறதுக்கு ஒருத்தரும் கிடையாது. பார்த்துடுங்க, ஒரு கூட்டம் இருந்தது. அவங்க நினச்சிவாங்க லிமிட்டட் ஆராதனை, என்ன ஒரு குறிப்பிட்ட வசனத்தை வச்சுட்டு ஆராதனை செய்வாங்க. நம்ம வசனம் கேட்டோம் இல்லையா காலேபு மாதிரி. ஆண்டவர் என்ன பண்ணார், இவங்க வந்தப்போ தமிழ் இல்லாதனால சம்சாரிக்கின கூட்டத்தில் போய் போனாங்க. அங்கே போய் பார்த்து இது என்னடா இப்படி இருக்குது, தமிழில் நமக்கு ஒரு ஆராதனை இல்லையே அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி இருக்கும்போது தேவன் அவர்களுக்குள்ள ஒரு விதை விதைச்சதுனால அவங்க வீட்டில் ஒரு சின்ன கூட்டமாக கூடி எது மறக்கப்பட்டதோ எது விளக்கப்பட்டதோ அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அன்னைக்கு இருந்த நாளில் நம்மளாம் என்னச்சுவோம், செத்தவங்கள புதைச்சிடுவோம் இல்லையா? அப்புறம் வருஷம் வருஷம் என்னச்சுவோம், ஞாபகப்படுத்தவும் செய்வோம் இல்லையா? அந்த காரியம் மாத்திரம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இல்லை இந்த ஊரில் அப்படின்னு சொல்லி நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. செத்தவங்களை அடக்கம் பண்ணுறதும் இல்லை, செத்தவங்களை ஞாபகப்படுத்துறதும் இல்லை அப்படின்ற ஒரு காரியம் அவங்கள தாக்குச்சு. தேவன் அவர்களுக்குள்ள ஒரு விதையை விதைச்சிருந்ததுனால என்னடா அது, மனம் திரும்புதலை பற்றி பேசுகிறாங்க, அபிஷேகத்தை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் இப்படி ரட்சிக்கப்பட்டவங்களை தண்ணியில் புதைக்கணும் தெரியுமா, அதை சொல்ல மாட்டேன்றாங்களே. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், அதுதான் இயேசு சொல்லி சென்ற வார்த்தை. அதை காணுமே இந்த ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்தாங்க, ஒரு விசேஷ காஸ்பல் மீட்டிங் ஒழுங்கு பண்ணாங்க. காஸ்பல் மீட்டிங் ஒழுங்கு பண்ணப்போ அப்போ அந்த தமிழ் ஆட்கள் ரொம்ப குறைவு. அப்போ அந்த தமிழ் ஆட்களில் சிலர் கொஞ்சம் தலைவர்களாக வந்தாங்க. அப்போ எந்த ஆராதனையும் கிடையாது, சபை ஆராதனை கிடையாது, சிஎஸ்ஐ ஆராதனை ஒன்றும் கிடையாது. அப்போ ஒரு வீட்டில் கூட்டம் ஒழுங்கு பண்ணாங்க. ஒழுங்கு பண்ணி அந்த கூட்டத்தில் ஒரு நாள் நடந்தது, ரெண்டாவது நாள் நடந்தது, மூணாவது நாள் கெடா சூ என்ன, இவங்க ஞானஸ்நானத்தையும் அப்பம்பிக்குதல் கர்த்தருடைய காரியங்களை அவங்க சொன்னதுனால இனி தொடர்ந்து நடத்தக்கூடாது. அப்படி ஆரம்பித்த ஊழியங்க அந்த ஊழியம். அவங்க வீட்டில் ரொம்ப சொற்பமான பெயர்களோடு ஆரம்பித்தாங்க. அவங்களுக்குள்ள தேவன் ஒரு தாக்கத்தை கொடுத்துருந்தார். என்ன தெரியுமா, இயேசு ஏற்றுக்கொண்ட ஒருவன் தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம் பெறணும். இது மட்டும் இல்லை, ஒவ்வொரு வாரமும் என்ன செய்யணும், அவருடைய மரணத்தை நினைவு கூறணும், இந்த அப்பத்தை புசித்து இந்த இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு தேவன் சொல்லியிருக்கார் இல்லையா. இது பெரிய தாக்கத்தை அவருடைய வாழ்க்கையில் உண்டாக்குது.
அப்போ அந்த நாட்களில் நிறைய ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்படி ஒரு ஃபஸ்ட்டு தான் ஒரு காஸ்பிள் மீட்டிங் தமிழ் பேசுகிறவர்கள் மத்தியில் ஆரம்பித்தது. அது எப்படி முடிஞ்சுது? இனி தொடரக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஸோ அங்கேருந்து வெளியே வந்தாச்சு. திருப்ப இந்த தாக்கம் என்னச்சு தெரியுமா? துபாயில் இல்லை, ரசல் கேமாவில், எல்லா எமிரேட்ஸ்லேயும், ரசல் கேமா, அஜ்மான், ஷார்ஜா, அலைன், அபுதாபி, எல்லா இடத்துலையும் போயிட்டு இவருக்குள்ளே விதைக்கப்பட்ட அந்த விதையானது எப்படி தெரியுமா கனி கொடுக்கும்? 100 கனி கொடுக்கும்ல. அது மாத்திரம் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்குமா? இல்லை, அங்கே போய் இன்னொரு விதையை விதைச்சிட்டு வருவாங்க. இப்படி வெவ்வேறு இடங்களில் இந்த ஜப தமிழில் தேவனை ஆராதிக்கவும் இயேசுவை மனம் திரும்பி ஏற்றுக்கொள்ளவும் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளவும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவும் மாதத்தில் ஒரு முறை இவ்விதமாக வந்து அவருடைய மரணத்தை நினைவு கூற வேண்டும் என்கிறத இந்த விதையை நினைச்சிட்டாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் விதைச்சாங்க. அதெல்லாம் கல்ஃப் கண்ட்ரீஸில் தட் வாஸ் த ஃபஸ்ட் திங், ரைட்? அநேக இடங்களில் இன்னைக்கு ஆராதனைகளை நம்ம பார்க்குறோம். தேவன் அவர்களில் விதைக்கப்பட்ட அந்த விதையை தேவன் நினைச்சதார், வளரச் செய்தார். சிஸ்டரை பற்றி சொல்லணுன்னா, அவங்க வாலிப சிஸ்டரு, வாலிப வயசில் இருந்துச்சுவாங்க. அப்போ இப்படுவாங்க, ஒரு வாரம் ஒரு வாரம் ஃபிஜிரா போயிடுவாங்க, ஒரு வாரம் ரசல்கமாக போயிடுவாங்க. என்ன ஆட்டம்! ஐயா வாலிப சகோதரி, ஐயா கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் போயிடுவாங்க. ஒவ்வொரு இடங்களிலும் போய் சபைகளிலே சத்தியத்தை சொல்லுவதே அவருடைய ஒரு பெரிய தாக்கமாக இருந்தது. இன்றைக்கி நீங்களும் நானும் இவ்விதமாக வந்திருக்கிறோன்னா, அன்னைக்கு விதைச்சார்ல, நீங்களும் நானும் விதைக்கலை, அவங்களா சொந்தமாகவும் விதைச்சிக்கல, தேவன் விதைச்சார். இன்றைக்கி அதனுடைய பலன்களை நாம் பார்க்குறோம். ஐயா இன்றைக்கி அந்த ஒரு மனுஷன் இல்லை அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இந்த ஆராதனை இல்லை. தேவன் ஒரு மனிதனை தேடினாருன்னு சொல்லி நான் பார்த்தோம்ல, வசனம் கேட்டோம். மேன், ஒரு ஹிஸ்ட்ரியை உண்டாக்குறதுக்கு ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொண்டோம். இன்றைக்கு இவ்வளோ பேர் உங்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் ஒரு சாட்சியாக தேவனை ஆராதிக்க, உங்களை என்ன தெரியுமா விசேஷம், உங்களோட விசேஷம் என்ன தெரியுமா? எல்ஓவிஇ. ஆமாங்க, நீங்கள் எல்லாம் ஒருத்தரை சிநேகிக்கிறது மாத்திரம் இல்லை, பாஸ்டரையும் பாஸ்டர் அம்மாவையும் நேசிக்கிறதுனால இந்த ஒரு ஒழுங்கு நடந்திருக்கிறது. இந்த 50வது வருஷத்தை நம்ம எத்தனை முறை பார்த்துருக்கோம், எத்தனை பேருக்கு பார்த்துருக்கோம்னு தெரியாது. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஃபஸ்ட் செய்திருக்கிறாரு. துபாயில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஃபஸ்ட் 50th ஆனிவர்சரி. ஸோ தேவன் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி ஆரம்பித்தவர் இன்றைக்கு இன்னொரு அனதர் ஃபஸ்ட்டை பார்க்க முடிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறாரு. நம்ம தேவனுக்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேணும். தேவன் மரணத்தின் வாசலில் போயிட்டு தூக்கி எடுத்துட்டாரு. எதுக்கு தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி. God has chosen them to be a blessing for us. And we are the fruits of the seed that God has sown in their life. Right? God has sown a seed in your life. You are not an ordinary people. You are an extraordinary people. Hold on to your faith and live for Him as God has used our pastor and auntie. God will definitely use you for His glory. Right? 50th Nal Valtudal, Pastor. Auntie, praise the Lord. 50th Nal Valtudal. Thank you, Pastor Ebenezer. Let us clap our hands. நம்ம சபையின் சார்பாக அவர்களுக்கு ஒரு மெமெண்டோ கொடுக்கணும்னு நினைச்சோம். என்ன எழுதி கொடுக்கன்னு யாருக்கும் தெரியல. ஏன்னா எழுதணும்னா we can write million things, right? There are so many things to write and we have so many things in our heart. அதை எப்படி சொல்றது, என்ன எழுதி கொடுக்கறது? கவிதை எழுதுவீங்க, உங்கள்கிட்ட சொன்ன 1000 கவிதைகள் எழுதுவீங்க, என்ன வார்த்தைகளை சொல்வது என்று யோசிச்சு கொண்டிருந்தோம். ஆனால் பாருங்க, கர்த்தருக்கு
பயந்து வாழ்கிற ஒரு மனிதன். அது மட்டும் இல்லாமல் அந்த கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த ஒரு மனிதனுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணிதரும் திராட்சைக்குடிய போன்ற ஒரு நல்ல மனைவி, ஒளிவ மர கண்டுகளை போல நல்ல பிள்ளைகள், இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். எருசலேம் என்று சொல்லும்பொழுது அது ஒரு சமாதான நகரம், அந்த நாட்களில் தேவனுடைய ஆலயம் இருந்த ஒரு இடம். இன்றைக்கு இந்த ஊரில் அவர்கள் எருசலேமாக நினைப்பது நம்முடைய சபையைத்தான். இந்த சபையினுடைய வாழ்வை இத்தனை வருடங்களாக அதனுடைய வளர்ச்சியை இருக்கின்ற ஒவ்வொரு விசுவாசியினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை மட்டும் பார்க்கல, அவங்களுடைய எல்லா வகையிலும் அவங்க சந்தோஷமாக வாழ்ந்து சுபித்திருப்பதை அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அப்போ பார்த்தோம் என்ன செய்யலாம் அப்படின்னு. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படும். அப்படிதான் எழுதி தான் உங்கள் சார்பில் ஒரு மொமெண்டாவை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். யூ கேன் சீ தட் வாட் ஆர் வி கோயிங் டு கிவ் சிஸ்டர் கிறிஸ்டோ சிஸ்டர் கிறிஸ்டி பால் பேன்ஸ் அவர்கள் வந்து நமது சார்பாக இந்த மொமெண்டாவை கொடுப்பாங்க. நீங்கள் பாருங்கள் அன்றும் இன்றும் அன்றைக்கு அதே மாதிரி இன்றைக்கும் கைப்பிடிச்சு நிற்கிறாங்க பாருங்கள். ஆனால் பைபிள் தான் வேறு பைபிள், அந்த பைபிள் இல்லை. அன்றும் என்றும் உங்களை எங்களுக்கு ஈவாக கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை பேர நம்ம என்ன சொல்ல முடியும்? ஆமென். ஆண்டவருக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து உங்களை எங்களுக்கு ஈவாக கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லியிருக்கிறோம். அதற்கு மேலே வசனம் இதோ, கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் எவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவார். பத்து கன்னிகளை முன்னால வாங்க, ஐந்தெல்லாம் பத்து கன்னிகைகள் வாங்க முன்னால வாங்க. அந்த 10 பீ
சிஸ்டர்ஸ் ப்ளீஸ் கம் டு தி சைட் ப்ளீஸ். எல்லாரும் வந்துருங்க முன்னால. க்வெஸ்சன்ஸ் கொடுத்த ஒரு சின்ன கேம், நீங்கள் ரொம்ப வருத்தப்படக்கூடாது. என்ன ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டாங்களேன்னு இல்லை, ஒரு சில க்வெஸ்சன்ஸ் கேட்க போகிறோம். அவர்கள் எப்படி ஒத்த விடைகளை சொல்லுகிறார்கள் என்பதை வைத்து உங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு அவர்களை அதை கணிப்பதற்காக ஒரு சின்ன ஒரு கேம், ஒரு லெட்ஸ் அ ஸ்மால் ஃபன். ஓகே, அதில் ஒரு 10 கேள்விகள் அவருடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி கேட்பார்கள். 10 சகோதரிகள், 10 புத்தி உள்ள கன்னிகைகள் வந்திருக்காங்க. இந்த 10 பேரில் 10 க்வெஸ்சனை கேட்பாங்க. ஐ வாண்ட் ஒன் பை ஒன் டு கம் டு கம் ஃபார்வர்ட். த ஃபஸ்ட் க்வெஸ்சன் இஸ் சிஸ்டர் தீபா செந்தில். தீபா செந்தில் மேலே வரட்டுமா? ஓகே சகோதரி தீபா, யூ கேன் கம் டு த ஸ்டேஜ். நோ நோ கம் ப்ளீஸ், தே வாண்ட். ஓகே, இப்போ இவங்க வந்து இதுக்கு ஆன்சர் சொல்லுவாங்க. ஓகே, முதலாவது கேள்வி. Praise the Lord. ஆமா அங்கிள், ஃபஸ்ட்டு உங்கள் விஷ் பண்ணிக்கிறேன் ஹாப்பி கோல்டன் ஜூப்ளி ஆனிவர்சரி. பாஸ்டர் அங்கிள், ஆண்டி இருக்கீங்களா? ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். ஆண்டி ரொம்ப அழகாக க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்கீங்க, அதுக்கு காணும். வெக்கப்படுறீங்களா? இல்லை, இவ்வளோ நாளில் நான் பார்த்துருக்கேன், இவ்வளோ அழகாக நான் ஆண்டியை பார்த்ததே இல்லை. ஹாப்பி கோல்டன் ஜூப்ளி அங்கிள் ஆண்டி, காட் பிளெஸ் யூ. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்னென்னா, ரொம்ப முக்கியமான க்வெஸ்சனு. நார்மலாக ஃபேமிலி லைஃப்பில் நிறைய விஷயம் வந்து முடிவெடுக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் முடிவெடுப்பாங்க. அதில் வந்து கரெக்டான டைமுக்கு கரெக்டான நேரத்தில் முடிவெடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நான் வந்து ஃபினான்ஷியலாக ஒரு க்வெஸ்சன் கேட்க போகிறேன். நீங்கள் துபாயிலேருந்து வந்ததுலேருந்து அங்கிள் ஆண்டி ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய விஷயம் பேசியிருப்பீங்க, போயிருப்பீங்க. இன்னும் கிட்ட வைக்கணுமா? நிறைய விஷயம் பேசியிருப்பீங்க. ஃபினான்ஷியலாக பசங்களை வளர்க்குறது, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது, படிப்பு காரியங்கள், இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் ஃபினான்ஷியலாக முடிவெடுக்கிறது யார்? ரெண்டு பேரும் அது அது மைக்கில் சரியாக கேட்கலை. பொருளாதாரத்தை பத்தி வீட்டில் முடிவெடுப்பது யாருன்னு கேட்டா ரெண்டு பேரும் சேர்ந்துதான் முடிவெடுப்போம் அப்படின்றாங்க, அப்படிதானே? இல்ல, நிறைய கேள்வி உள்ள அடங்கி இருக்குது, அதனால எது எந்த கேள்வியும் சரியா எனக்கு தெரியல. குழப்பிட்டியம்மா, நீ கேள்வியை கரெக்டா கேட்க மாட்டேன். குழப்பியாச்சுல, அந்த ஒரு முடிவோடு தான் முன்னால் வந்தது. தீபா குழப்பணும்னு, சரி குழப்பிட்டு சந்தோஷமா. தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கேள்வி சகோதரி பிரேமா மோகன். அடுத்த கேள்வி, கொஞ்சம் மைக்கை கிட்ட வச்சு பேசுங்க. அங்கிள் பொன் விழா வாழ்த்துக்கள். ஆண்டி வாழ்த்துக்கள். ஆண்டி நர்வஸாக இருக்காதீங்க, கரெக்டாக காட்டிடுவீங்க நான் கேட்குற க்வெஸ்சனுக்கு, சரிங்களா? நோ 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 நோ, அதெல்லாம் முடியாது. பெற்றோர்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற விதத்துல வளர்க்கணும் இல்லைங்களா? அதுவும் கிறிஸ்தவ பெற்றோர்கள் கர்த்தருக்கு பயப்படுற பயத்துல வளர்க்கறது வந்து கட்டாயம். அது நமக்கு மேல் விழுந்த கடமை, பெற்றோர்களின் கடமை. உங்களுக்கு கர்த்தர் கிருபையா இறங்கி 3 பிள்ளைகளை கர்த்தர் தந்திருக்கிறாரு. இந்த 3 பிள்ளைகளையும் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில், அப்புறம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழிய பாதையில் அவங்க வளர்ந்து வர்றாங்க. அதை நாங்கள் எல்லோரும் நாங்கள் சாட்சி. இத்தனை குடும்பங்கள் எல்லாருமே நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். நாங்கள் எப்படி பிள்ளைங்களை வளர்க்கணுங்கிறதுக்கும் அது ஒரு எக்ஸாம்பிளாக எங்களுக்கு இருக்குது, சரிங்களா? இப்போ க்வெஸ்சனுக்கு போகலாமா? கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் பிள்ளைங்க வளர்ந்துருக்குறாங்க, ஊழிய பாதையில் வளர்ந்துருக்குறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் அங்கிளா ஆண்டியா, நீங்க யாரு? 3 பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்துல, கர்த்தருக்கு பயப்படுற பயத்துல ஊழிய பாதையில நல்லா வளர்ந்துருக்காங்க இல்லைங்களா?
இதுக்கு முக்கிய காரணம் யாரு? தேங்க்யூ, கரெக்டா காட்டிட்டீங்க, பார்த்து காட்டிட்டீங்க. ஆனா உண்மை அதுதான், ரெண்டு பேரும் தான். ரெண்டு பேரும் அப்படின்னு தீர்க்கமா அந்த முடிவை சொல்றாங்க. குட், தே ஆர் யுனைடெட், வெரி குட். அடுத்த கேள்விய சகோதரி ரோஜா பிலிப் அவர்கள் கேட்பார்கள். கீழே என்ன கேட்டா ரெண்டு பேரையும் பார்க்க முடியும். மார்ட்டின், எல்லாருக்கும் ப்ளீஸ் லார்ட், ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. இது வந்து நம்ம முக்கியமா எல்லாருக்குமே இந்த கேள்விக்கு பதில் தெரியும், இருந்தா அந்த நேரத்துல தெரிஞ்சுக்கலாம். உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேருமே ஹெல்ப் பண்ணுறதுல சளைத்தவர்கள் இல்லை. இதில் அதிகமாக பெரும்பான்மையாக யார் அதிகமாக உதவி செய்ய முன் வர்றது? ஆண்டியா, நீங்களா? நம்ம கொஸ்டின்லாம் லீக் ஆயிடுச்சா அவங்களுக்கு? அதான் தெரியலையே, கரெக்டாக சொல்கிறாங்களே. அதாவது உதவி செய்கிறதுல அதிக மனப்பான்மை யாருக்குன்னு கேட்டால் ரெண்டு பேருக்குமே இருக்கான். அது அடுத்தவங்க உதவி செய்யறதுல. வெரி குட் பாஸ் சந்தோஷம். அடுத்த கேள்விய சகோதரி ஹைம்லா, கம் ஃபார்வர்ட். இந்த பக்கம் ஆமா. ஹாப்பி அனிவர்சரி. எங்களை நன்றி. நீங்கள் ரெண்டுமே நல்லா பாட்டு பாடுவீங்க, மியூசிக் வாசிக்கிற ரொம்ப நல்லவங்க, கத்துற அந்த தாளங்கள் தந்திருக்காரு. உங்கள் ரெண்டு பேரில் யார் நல்லா பாட்டு படிக்கிறீங்க நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் ரெண்டு பேரில் யார் நல்ல பாடல் பாடுறாங்க, யார் அழகா பாட்டு பாடுறாங்க? உங்களை எல்லாரும் தெரியும், ஆன்டி வாய்ஸ் எக்ஸாக்ட்லி சூப்பர், ஸ்வீட்டாக இருக்கும், குயில் மாதிரி இருக்கும். எந்து வந்து பாட்டு பண்ண கழுத மாதிரி இருந்தது. ஆனால் ஐ டோன்ட் நோ, என் பாட்டு டேபிள் கட்டி என்னாலே உண்மையில் என்னாலே கேட்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய கரம் இருந்ததுனால நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுறத கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். அது ஐ டோன்ட் நோ, மெனி பீப்புள் தே என்ஜாய் போத் ஆஃப் ஆர் சிங்கிங். அதனால் ஆனால் பாட்டு கிருபன்னு ஒய்ஃபுக்கு தான். அதனால் பாஸ்டர் 50 வருஷமாக உங்கள் பாட்டை கேட்டு 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 அவங்களுக்கு அது காதுகளுக்கு இனிமையாக தான் இருக்கு. அடுத்த கேள்வியே சகோதரி ஃப்ளோரி ஆண்டனி கேட்கிறார்கள். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. அங்கிள், நீங்கள் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது மைக்கை கிட்ட வச்சு பேசுங்கம்மா, தயவுசெய்து மைக்கை கிட்ட வச்சு பேசுங்க. வாய்க்கு பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது ட்ரெஸ்ஸு யாரை செலக்ட் பண்ணுறது? ஆண்டி ஆங்கிளா? பிள்ளைங்களுக்கு, பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க, பிள்ளைங்கள்லாம் இப்போ பெரிய பிள்ளைகள் ஆயிட்டாங்க. சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணது நீங்களா சகோதரியா? அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும்ன்னு, நீங்கள் சொல்கிறாங்க அவங்க தான்றீங்க. எப்படி பார்த்துக்கிறீங்களா? இப்போ முடிவை மாற்றி கொண்டார்கள், அவ்வளோதான். அப்புறம் அங்கிள் ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறது யாரு? ஆண்டி ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறது யாரு? சரி, ஆண்டி ட்ரெஸ். ஓ, டன் டன் டன், வெரி குட். பார்த்தீங்களா, நீங்கள் எல்லாம் இப்படி தான் இருக்கணும். வீட்டில் எல்லா மனைவிமார்களுக்கும் ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ, குட். பாஸ்டர் இஸ் அன் எக்ஸாம்பிள், ரைட்? அடுத்த கேள்வியை கேட்கறது சிஸ்டர் ஷைலா விக்டர். மைக்கை கிட்ட வச்சு பேசணும். ஆண்டிக்கும் அங்கிளுக்கும் எங்களை பிறந்தநாள் திருமண 50வது திருமண ஆண்டு வாழ்த்துக்கள். நீடிய பொறுமையை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது, அப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இதில் நீடிய பொறுமையாக இருக்கிறது ஆண்டியா அங்கிளா? ஏ, வெரி குட், வெல் டன். ரெண்டு பேரில் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது சகோதரி தான். அதனால் எல்லா சகோதரிகளும் வீட்டில் பொறுமையாக இருங்க. நாங்கள் ரொம்ப டென்ஷன் பேர்வைகளுக்கு தான், எங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. ஆனால் நீங்கள் தான் பொறுமையாக இருக்கணும். வாங்க, ஈஸன் எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்களா? எல்லாரும் அங்கிள் மாதிரி இருக்கணும்.
அடுத்த கேள்வி சகோதரி ஹெப்சி ஜெபின். எல்லாருக்குமே இது காமன் வீக்னஸ், அதுவும் இந்த கொரோனா வந்த பிறகு பயங்கரமாகவே எஃபெக்ட் ஆயிருச்சு எல்லாருக்கும். உங்கள் ரெண்டு பேரில் யாருக்கு ரொம்ப ஞாபக சக்தி அதிகமாக இருக்கு? ஆண்டிக்கா அங்கிள்கா? ஞாபக சக்தி உங்கள் ரெண்டு பேரில் யாருக்கு அதிகமாக இருக்கு? மறதி வந்து இப்போ கொரோனா வந்து ஃபைசர் எடுத்து எல்லாருக்கும் ரொம்ப மறதி இருக்கான். இவங்களுக்கு எப்படின்னா அந்த ஃபேமிலி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அவங்க மூதாத்தியார் தாத்தா அவங்க அந்த ஃபேமிலி அந்த ஜெனரேஷன் ஈவன் பர்த்டேஸு வெட்டிங் டே அதிலெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஞாபகம் ரொம்ப ரொம்ப ஞாபக சக்தி தான் எனக்கு. மற்றதில் உங்களுக்கு தெரியும் உங்களெல்லாம் என்ன வச்சுக்கிறதுலாம் அந்த மாதிரி எனக்கு ஞாபக சக்தி அதிகம். எட்டாவது கேள்வி சகோதரி சமீம் அஷ்ரப், எட்டாவது கேள்வி. ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி அங்கிள் அண்ட் ஆங்கிள்டி. பொதுவாக வீட்டை வந்து ரொம்ப அழகாக டெக்கரேட்டிவாக மெஸ்ஸி இல்லாமல் வச்சுக்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்படி உங்கள் வீட்டில் வந்து நல்லா க்ளீனாக மெஸ்ஸியும் இல்லாமல் அழகாக வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுல பங்கு அதிகரிப்பு யாருக்கு அதிகமாக இருக்குது? வீட்டைக்கு பெருக்காம தூக்காம அதை ஒழுங்காக சரி பண்ணாமல் இருக்கக்கூடாதுங்கிறது சொல்லாமல் சொல்கிறாங்க. அநேக வீட்டில் கிச்சனுக்குள்ளே போக முடியலையாம், அவ்வளவு பாத்திரங்களும் அப்படியே இருக்கான். ஆனால் பாருங்கள் ரெண்டு பேரும் வீட்டை வைக்கிறதுல சகோதரி எடுக்கிற முடிவு அவங்க அதை மேக்ஸிமம் ஷீ ஸ்பெண்டிங் டைம் அப்படி என்னெல்லாம் பண்ணலாம் வைக்கலாம்னு சொல்லி அவங்க செய்கிறாங்க. பாஸ்டருக்கு அதில் ஒரு பங்குமே இல்லையா? கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் இருக்கு. ஓகே, அடுத்த கேள்வி கடைசி கேள்வி இல்லை ஒன்பதாவது கேள்வி சிஸ்டர் வெர்ஜின் ஃபெலிக்ஸ். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அங்கிள் அண்ட் ஆண்டி. நீங்கள் நிறையருடைய வாழ்க்கையில் பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. இனியும் ஆயிரக்கணக்கான இல்லை லட்சக்கணக்கான ஜனங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இம்பாக்ட் க்ரியேட் பண்ணணுன்ட்டு நான் வாழ்த்துறேன். ஓகே, க்வெஷ்சன்ஸ்க்கு போவோமா? இப்போது இந்த க்வெஷ்சன்ஸ் வந்து ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட் க்வெஷ்சன். இது ஐடி சயின்ஸ் டெக்னாலஜி இதெல்லாம் அப்புறம் தான். இதுதான் ஃபர்ஸ்ட் கெஸ் பண்ண முடியுதா? சாப்பாடு, சாப்பாடு வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்ட் தானா ஆண்டி? கரெக்ட் தானா அங்கிள்? ஓகே, இப்போ பிடிச்சமான ஒண்ணுமா சாப்பாடு? ஓகே, இப்போ ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நம்ம தூங்க போயிட்டோம்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம என்ன சமைப்போம்ட்டு பிரச்சனை. காலையில எழுந்திரிச்சிட்டோம்னா மத்தியானம் என்ன சமைப்போம்ட்டு பிரச்சனை. ஆனா எங்களுக்கு தெரியும் ஆண்டி நல்லா சமைப்பீங்கன்ட்டு. ஆனா மெனு டிசைட் பண்றது கஷ்டம் தானே ஆண்டி? ஓகே, இப்போ அந்த மெனு யார் டிசைட் பண்றீங்க, ஆண்டியா அங்கிளா? வாவ், சூப்பர். இது எதை காட்டுதுன்னா நாங்க என்ன விரும்புறோமோ அதை நீங்க சமைச்சு கொடுங்க, அதைத்தான் காட்டுது. பாஸ்டரை வந்து 10 பாயிண்ட்ல மட்டும் ஃபாலோ பண்ண போதாது, இதுலயும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசி கேள்வி. அந்த இப்போ எனக்கு இப்போ எவ்வளோ வேலை, எவ்வளோ டென்ஷனு, அதை பண்ண இது பண்ண. இப் இன்றைக்கி கூட மத்தியானத்துக்கு என்ன செய்யணும்னு வந்து கேட்பாங்க. மென் இன்றைக்கி வரைக்கும் என்கிட்ட கேட்பாங்க என்ன பண்ணுறது, தென் எதாவது செய்யுமான்னு அனுப்பிச்சு விடுவேன். நான் அவ்வளோ பிஸியாக இருப்பேன், ஆனால் கடைசியாக நான் சொன்னது தான் செய்வாங்க. சாத்திரம் பாக்கியவான். கடைசி கேள்வியே சகோதரி ரீனா சேவியர், பத்தாவது கேள்வி. ஓகே, லாஸ்ட் க்வெஸ்சன். ஆனால் இனிய பொன் விழா காணும் தம்பதியருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ வந்து சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு. ஸோ இதுவும் சாப்பாட்டு ஓரியன்ட் அந்த இதுதான். நம்ம எப்போவுமே வீட்டிலையே சமைச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டே இருக்கோம், ரொம்ப போரிங்காக இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் வெளியே ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லும்போது இஷ்டத்தோட ரொம்ப விருப்பத்தோட கஷ்டம் இல்லாமல் இஷ்டத்தோட ஓகே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு ரொம்ப உற்சாகமாக சொல்கிறது ஆண்டியா அங்கிளா? பாஸ்டர் ரொம்ப சேஃபாக ரெண்டு பேரையும் காமிச்சிட்டாங்கன்னா அடிக்கடி ஹோட்டலில் போய் சாப்பிடணும்னு நீங்கள் தானே சொல்லுவீங்களா வீட்டில்?
பாஸ்டர், ஆனால் உண்மையிலேயே இவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட கேட்டு உங்கள் வாய்க்கு ருசியாக சமைச்சு கொடுத்தாலும் அடிக்கடி வெளியே போய் சாப்பிடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல? அத சரி, தேங்க்யூ பாஸ்டர், ரொம்ப சிஸ்டர் உங்களுக்கு ரொம்ப நன்றி. அந்த ஒரு முக்கியமான கேள்வி நீங்க விட்டுட்டீங்களே, இருந்தால் அதை முதல் கேள்வி கேட்பீங்க. ஹூ வில் டேக் த டிசிஷன், ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி? அந்த கேட்டோம் முதல்ல, ஃபைனான்ஸில் கேட்டோம். அது அதில் போயிடுச்சு, அதில் அதாவது அந்த அந்த கேள்வி ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. நீங்களே அதை கேள்வி. ஆமாம் ஆமாம், அந்த ஒரு குடும்பத்தில் இறுதி முடிவு யார் எடுக்கிறது, அதான் உங்கள் கேள்வி. அதில் என் எவ்ரி திங் எவ்ரிதிங் இந்த ஒன்லி ஃபைனான்ஸ்னு கேட்டதுனால ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பட் யூஸ்வலி வாட் மை டிசிஷன் இஸ் த ஃபைனல். வெரி குட், இதை நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. வீட்டில் மனைவி கணவனுக்கு நல்ல மந்திரியை போல உங்களுடைய ஆலோசனைகள் தேவை, ஆனால் முடிவை எங்களை எடுக்க விடுங்க, நாங்கள் நல்ல முடிவு எடுப்போம், நம்புங்க. காட் பிளெஸ் யூ, ரொம்ப சந்தோஷம் உங்களை மீண்டுமாக அந்த பேரியர் எடுத்துட்டாங்க பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்த உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு பின்பாடு இப்பொழுது கடைசியாக, கடைசி நிகழ்ச்சியின் கடைசி நிறைவுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இப்பொழுது எல்டர்ஸ் எல்லாரும் ப்ளீஸ் தயவுசெய்து மேடைக்கு வருமாறு கேட்கிறேன். உங்கள் எல்லாருடைய சார்பில் நீங்கள் சபை மக்கள் எல்லாரும் தயவுசெய்து எழும்பி நிற்குமாறு உங்களை கேட்கிறேன். பாஸ்டருக்காகவும் பாஸ்டர் அம்மாவுக்காகவும் நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கப் போகிறோம். கர்த்தர் அவர்களை 50 வருடங்களை தாண்டி இன்னும் பல பல வருடங்கள் ஆசீர்வாதமாக வைத்து நமக்கும் நம்முடைய சபைக்கும் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அவர்களை ஆசீர்வாதமாக வைக்குமாறு பாஸ்டர் பால் பேன்ஸ் அவர்களை மேலே கடக்கிறேன். எல்லா எல்டர்ஸையும் மேடைக்கு அடைக்கிறேன். பாஸ்டர் பால் பேன்ஸ் அவர்கள் அவர்களுக்காக ஜெபிப்பார்கள். ஆல் தி எல்டர்ஸ் ப்ளீஸ் கம் ஹியர், இங்கே வந்து நீங்கள் இந்த இடத்து இங்கே வந்து நிற்குமாறு உங்களை கேட்கிறேன். ஆர் யூ கேன் ஸ்டாண்ட் சம் ஆஃப் தம் தேர், சம் ஆஃப் தம் ஹியர், நீங்கள் நிற்கலாம். வாங்க இந்த பக்கம் வாங்க, எல்டர்ஸ் ஒன்லி எல்டர்ஸ் ப்ளீஸ் வாங்க, இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாங்க, இங்கே வாங்க, வாங்க ப்ளீஸ். லெட் ஸ்டாண்ட் லைக் திஸ் ஓகே, ஆ ஓகே, இங்கே வாங்க. கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக, அவருடைய வாழ்க்கைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரித்து துதிக்கிறோம் ஐயா. அப்பா, உம்முடைய உண்மைத்துவத்தை நாங்கள் பாராட்டி புகழ்ந்து உம்மையே உயர்த்துகிறோம் ஐயா. அப்பா, ஒரு மனிதனை குறிப்பாய் ஆண்டவரே கீழ்ப்படுகிறதான ஒரு மனிதனை கொண்டு நீர் செய்கிற அற்புதங்களையும் அடையாளங்களையும் அப்பா ஊழியங்களையும் பார்க்கத்தக்கதாய் எங்களுக்கு சிலாக்கியம் தந்தீரே, அதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்பதை ஆண்டவரே உம்முடைய வசனத்தினுடைய நிறைவேறுதலை இந்த நாளிலேயும் கூட காண பண்ணினீரே, அந்த தயவுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரித்து உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து ஒரு விஷயம் கூட ஆண்டவரே, பாஸ்டரையும் ஆண்டியையும் அப்பா உம்முடைய அன்பின் கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஐயா. சபையாராக மூப்பர் குழுவாக ஆண்டவரே நாங்கள் நின்று அவர்கள் உம்முடைய நாமத்தை கொண்டு நாங்கள் வாழ்த்தி ஜபிக்கிறோம். இன்னும் பல ஆண்டுகளை ஆண்டவரே அவர்களுக்கு தந்து நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தினாலே அவர்களை நிறைத்து நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்கள் காட்டியிருக்கிறதான முன் மாதிரியான வாழ்க்கைக்காய் நன்றி. அதிலே தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொருவரும் நடக்கவும் ஓடவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய விசுவாச வாழ்க்கைக்காய் நன்றி. அவர்களுடைய போராட்டங்களை ஜெயிக்கக்கூடிய வாழ்க்கைக்காய் நன்றி ஆண்டவரே. குடும்பத்தை நடத்த வேண்டிய விதத்தை அவர்கள் வாழ்ந்து காட்டினபடினாலே நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே அதனுடைய பிரதிபலன்களை அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து கர்த்தர் 1000 ஆண்டவரே தலைமுறைக்கும் இரக்கம் பாராட்டுகிறவர், தொடர்ந்து ஆசீர்வதித்து நடத்துவீராக. உம்முடைய நாமத்தை கொண்டு மீண்டுமாய் அவர்களை வாழ்த்தி இந்த ஜபத்தையும் கூட இயேசு கிறிஸ்துவின் மறுக்காத நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தயவுசெய்து உட்காருங்க.
இருந்துக்கலாம். அதுக்கு வெயிட் பண்ணு. Now we are at the end of the session. Pastor and Pastor Amma-ukkum mic kudukkuram. Both of them, I would request them, ninga ungalaudaiya vote of thanks, rendu perum, a few words you can say. Mic. ஆண்டோடைய பரிசுத்தம் ஸ்தோத்திரம். நான் நினச்சி கூட பார்க்க முடியல இந்த நாள் இவ்வளோ இந்த வைபத்தை இவ்வளோ கிராண்டாக நான் பார்க்கல, நீங்கள் அன்றைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வைபத்தை இவ்வளோ சிறப்பாக செய்து முடித்த கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை இம்மட்டாக என்னையும் குடும்பத்தையும் தாங்கினது. ஆண்டோ செய்த அதிசயங்களை தியானித்து பேசுங்கள்னு சொல்லிக்கிறது, அது பேசுனா இனிமேல் எங்களுக்கு தாங்க முடியாது பசி. அதனால் சாட்சி இருக்குன்னு நாங்கள் சொல்லிட்டோம். இருந்தாலும் அந்த 50 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் திருமணம், நான் சொன்னது போல் பெண்டிகோஸ்து திருமணம், மேரேஜ் வரைக்கும் நல்ல கிராண்டாக நல்ல சாப்பாடு எல்லாம் இருந்தது. ஆனால் அதுக்கு முன்பாக எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அந்த அந்த சாந்தனம் வரைக்கும் அழுகி அழுகியும் கண்ணீருமாக இருந்தது. காரணம், நாங்கள் எந்த வீட்டில் எங்கள் அப்பா இல்லை, நான் தான் தன்னனை விட நான் தான் என்னுடைய டிசிஷன் தான் நடக்கும் வீட்டில், நானாக தெரிந்து கொண்ட மனைவி தான். அப்போது போயிட்டு இவங்க வீட்டெல்லாம் பார்த்துட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்கள் சிஸ்டர்ஸ்லாம் அவர் நல்ல வசதி சகோதரன் சொன்னது போல் பார்த்துட்டு வந்துட்டு ஒரே நச்சல், ஏன்டா நீ டவுரி கேட்கல, ஏன்டா டவுரி கேட்கல, நம்ம வீடு எவ்வளோ கடை இருக்குது, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம், நீ டவுரி கேட்கல டவுரி கேட்கலன்னு என்னுடைய சந்தோஷத்தையே எடுத்துட்டாங்க. அந்த அந்த இதில் தான் நாங்கள் கல்யாணம் ஆனது. திருமணம் ஆன பிறகும் என்னுடைய குடும்ப சார்பில் நான் தலை நின்று எல்லா காரியம் செய்ததுனால எங்கள் குடும்பம், நான் அந்த காலத்தில் எனக்கு சம்பளம் 410 ரூபா 71ல் பெரிய சம்பளம், டாக்டர்ஸ் ஈக்குவல் டு டாக்டர்ஸ் சம்பளம். ஆனால் அதில் என்னுடைய லோன்ஸ் எல்லாம் போய் 200 ரூபா தான் என் கையில் வரும். அந்த 200 ரூபாயில் 50 ரூபா காணி கட்டி வச்சுருவேன். வி ஸ்டார்டட் அவர் ஹாப்பி அண்டு மேரேஜ் லைஃப் வித் 150 ருபீஸு. ஆனால் அதில் என் மனைவி அதோடல அது வசதியாக இருந்தாலும் அதில் சிக்கனை பிடிச்சி என்னோட கூட இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி கடன்லாம் கொஞ்சமாக தீர்த்து அவ அந்த இந்த நிலையில் என்னோட கூட வந்து இந்த நாள் வரைக்கும் என்னை ஊழியத்தில் கூட இருந்து என்னை தாங்கினதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் எங்கேயோ இருந்த என்ன, ஒரு திக்குவாயினாக இருந்த என்ன படிக்க வச்சு, டிகிரி முடிக்க வச்சு இவ்வளோ பெரிய சபையை நடத்தும்படியாக, சபைகளை ஸ்தாபிக்கும்படியாக, அநேக நாட்டுகளுக்கு சென்று ஆண்டவர் ஊழியத்தை செய்ய முடியான ஒரு பெரிய பாக்கியத்தை இந்த ஒரு திக்குவாய்க்காரனாக எனக்கு செய்த கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். உங்களோட பலவீனங்கள் குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த பலவீனத்தில் நீங்கள் கர்த்தர் பலப்படுத்துகிற ஆண்டவர் நம்ம எடுக்கிறார். அவர் சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காட்சி செய்து வச்சு. நான் சொன்ன கிதியோன் வரக்கிற சாவிலியே நீ உங்கள் மூலம் பெரிய காட்சி செய்யணும் சொல்லவில்லை. விசுவாசிகளே, எங்களை பார்க்குறீங்க, எங்கள் நாங்கள் ஒன்றும் பெரிய அது இல்லை, நான் ஒன்றும் பெரிய ஞானி ரொம்ப இதெல்லாம் இல்லை, எந்த பைபிள் காலேஜும் போகல, ஆனால் இந்த இவை கொண்டு கர்த்தர் என்னை கொண்டு இவ்வளோ பெரிய காட்சி செய்கிறார் என்னால் என்னை விட அதிகமாக வரங்களை கொண்டு உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அதனால் நீ கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துக்கிற கிருபிகளை நீங்கள் கர்த்தருக்காக உபயோகப்படுத்து, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல குடும்பம், மனைவி, என்னுடைய பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள், அவளுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக மூத்த சனியலுக்காக நீங்கள் அறிந்து நல்ல ஊழியம் செய்து கர்த்தருக்குள்ள இலை பாரிக்கொண்டு இருக்கிறார்.
பிறகு சபை விஷயமாக ஐ கேன் நெவர் ஃபர்கட் ஐ மீன் ரெபினே சார், இந்த நாள் வரைக்கும் என்னோட கூட இருந்து எனக்கு தோள் கொடுத்து என்னோட ஒத்துழைத்து நீங்கள் பாண்கிறபடி என் சபையை இவ்வளோ தூரம் கட்டி எழுப்பும் முடியாக எனக்கு துணையாக இருந்த ரெபினே சருக்கு நான் நன்றிகளாக இருக்கிறேன். கூடவே கூடவே அந்தந்த நேரத்தில் எனக்கு நல்ல எல்டர்ஸை கொடுத்து அவருடைய சப்போர்ட்டில் இவ்வளோ பெரிய சபையை நடத்தும்படியான கதை கிரியப் செய்தார். எல்டர்ஸ் மட்டுமல்ல, இந்த நாளில் நமக்கு அருமையான பாஸ்டர் பால் பேன்ஸ் வந்திருக்கிறார்கள். அதை விட நிறையா காம்பிட்டிஸ் ஐ மீன் ட்ரெஷரஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி, ஆடியோ வீடியோ அண்டு எத்தனையோ காம்பிட்டிஸ் இருக்குது. அதில் உழைக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் உண்மையாக உத்தமமாக நீங்கள் இருக்கிறதுனால இன்றைக்கு சபை இவ்வளோ வளர்ந்து இவ்வளோ சபை மேலே இவ்வளோ பற்றுதல் ஆட்கள் கொண்டு முடியாக உங்களை கொண்டு கத்தர் செய்து வர கிரிக்கான் நான் சபையாருக்காகவும் ஐ எல்டர்ஸுக்காகவும் கமிட்டி மெம்பர்ஸுக்காகவும் சோத்திருக்கிறேன், கத்தர் சோத்திருக்கிறேன். அந்த விசேஷமாக இந்த நாளில் இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனை இவ்வளோ கிராண்டாக ஆர்கனைஸ் பண்ண லீடர்ஷிப் எடுத்து நடத்தின சகோதரன் அருள்தாஸ் அவர்களுக்கு நான் நன்றியுள்ளாக இருக்கிறேன். அவரோடு இணைந்து அந்த கமிட்டி மெம்பர்ஸ்க்காகவும் மேலும் அசஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி டீம் அண்டு ஆடியோ வீடியோ மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸில் ஐடி உழைத்துக்கிற எல்லாருக்கும் நான் கற்றுக்கிறேன். நான் கற்றுக்க நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக எங்களுடைய அந்த அழைப்புக்கு இன்றைக்கி வந்த என் அருமையான எங்களுடைய வந்த விசிட்டர்ஸ் அவர்களுக்கும் அது மட்டும் இல்லை விசேஷமாக சபையார உங்களுக்கு நான் நன்றியுறாக்குறேன். நீங்கள் இல்லையில் நான் இல்லை. உங்களுடைய அன்பும் உங்களுடைய பாசமும் எங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த மரியாதை தான் எங்களை இங்கே நிற்க வைத்திருக்கிறது. இல்லைன்னா வி நெவர் வாண்டட் டு ஸ்டே இயர், வி டோன்ட் வாண்ட் டு ஸ்டே ஈவன் நவ். ஆனால் உங்களுடைய அன்பும் உங்களுடைய பாசமும் எங்களை இழுத்து இங்கே வச்சிருக்கிறது. அதனால் சபையாராக உங்கள் எல்லாருக்கும் என் குடும்பத்தின் சார்பில் நான் நன்றி உள்ளாக்குறேன். சபையார் நீர் எங்களுமே பாராட்டுகிற உங்களுடைய அன்பு எங்களோடு எங்களுக்கு பாண்டுக்கணும், உங்களுடைய பாசம் அன்பு உங்கள் மரியாதை நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற கணம் எங்களுடைய தகுதிக்கு மேலே நீங்கள் கொடுக்குறீங்க. அதுக்காக மறுபடியுமாக உங்களுக்கு நன்றி செலுத்தி நான் கத்திரி நாமத்துக்கு நன்றி செலுத்தி நான் என் நன்றியை முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். சிஸ்டர் வில்சி. கத்திரி நாம ஸ்தோத்திரம். 50 வருட காலங்களாக கத்தர் அருமையாக நடத்தினார். நம்முடைய தாழ்வில் நம்ம இணைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் பாடங்களின் வழியாக கடந்து போகும்பொழுது அது கொஞ்ச நாள் தான் இருக்கும். மீண்டும் தேவன் நம்மை உயர்த்துவார். மீண்டும் நமக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது அது கொஞ்ச நாள் தாங்க இருக்கும். மீண்டும் தேவன் அதிலிருந்து நம்மை விடுதலை கொடுத்து இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். என்னுடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுதெல்லாம் கடினமான பாதையில் போகும்பொழுது ஒரு ப்ரமோஷன் என்று தான் நாம் நினைத்து கொள்ள வேண்டும். கர்த்தர் என்றுமே நம்மை எப்பொழுதுமே சோதித்து கொண்டிருக்க மாட்டார், என்றும் கைவிட மாட்டார். கடந்த நாட்கள்லாம் கர்த்தர் நல்லவராக இருந்தார். எங்கள் திருமணம் முழுவதுமாக என் பெற்றோர்களால் அது நிச்சயம் அவர்கள் தெரிந்தெடுத்தது. எங்கள் அப்பா எப்பவும் சொல்லுவாங்க, பெண்ணை வந்து அவசரப்பட்டு பெண்ணை கொடுத்துடாதீங்க, எப்படியாவது பெண்ணு கல்யாணம் ஆகி சீக்கிரம் போகணுன்னு அவசரப்பட்டு கொடுத்துடாதீங்க, நல்லா விசாரித்து கொடுங்க அப்படின்ட்டு. அது வேலூராக இருந்ததுனால எங்கள் அப்பா இவங்க வந்து என்னை பார்க்குறதுக்கு முன்னால் அந்த இவங்க அட்டன் பண்ண சர்ச் பாஸ்டரை கூட்டிகிட்டு போயிட்டு சிஎம்சியில் மாப்பிள்ளையை நான் பார்க்கணுன்னு சொல்லி அந்த பாஸ்டர் இவங்களை கூப்பிட்டு நான் அவரோட பேசிகிட்டு இருங்க, நீங்கள் மாப்பிள்ளையை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அவர் சம்மந்தம் இல்லாத ஏதோ ஒரு காரியத்தை இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ இவங்க அவர் பக்கத்தில் எங்கள் அப்பா நிற்கிறத பார்த்து இவர் யாருன்னு தெரியாது. அப்படி எங்கள் அப்பா நல்லா விசாரித்து உண்மையிலே வேலை செய்கிறாரா, என்ன சம்பளம், அது இது, குடும்பம் எப்படிப்பட்டது, மாமியார் எப்படிப்பட்டவங்க, நாத்தனார் எப்படிப்பட்டவங்க, நம்ம மகள் அங்கே போனால் அன்பாக அவங்க இருப்பாங்களா அப்படின்னு தீர விசாரித்து
அதுக்கப்புறம் தான் இவங்க என்ன பெண்ணு பார்க்க வந்தாங்க. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்பா என்கிட்ட சொன்னாங்க, தைரியமாக கல்யாணம் பண்ணிக்கோ, நீ ஆசீர்வாதமாக இருப்ப, நீ பயப்படாத, அப்பா நல்லா விசாரித்து தான் உன்னை, அதாவது வேறு சாய்ஸே இல்லை. ஏன்னா பெண் பிள்ளைங்களை பெற்றவங்க எப்படியாவது பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ணி அனுப்பணும், அதே டைமில் விசாரிக்காமையும் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு எங்கள் அப்பா ரொம்ப அன்போடு என்கிட்ட வந்து சொன்னாங்க, நீ நல்லா இருப்பம்மா, அப்பா விசாரித்து தான் உன்னை அனுப்புகிறேன். அப்பா என்றைக்குமே அப்பா தான், நான் உயிரோடு இருக்க வரைக்கும் உனக்கு அப்பா தான், நான் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன், நீ தைரியமாக கல்யாணம் பண்ணிட்டு போன்னு சொன்னாங்க. இப்படி பெற்ற பெற்றோர்களுக்காக கூட நான் நன்றி சொல்கிறேன். இந்த நாளில் அவங்க இல்லை, நான் அவங்க உயிரோடு இருந்த நாள் வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க, எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. இவங்களுக்கு அப்பா கிடையாது, எங்கள் அப்பா இவங்களுக்கும் ஒரு தகப்பன் போல் இருந்து எங்களை உதவி பண்ணினார்கள். இந்த இவ்வளோ பெரிய கிராண்ட் ஃபங்க்ஷன் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எங்களுக்குன்னு தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். வந்த இதை ஆர்கனைஸ் பண்ணி நீங்களும் அதுக்கு ஒத்து வந்த உங்கள் எல்லாருக்கும் கர்த்தரின் நாமத்தினால நன்றி செலுத்துகிறேன். தூரத்துலேருந்து வந்த என் சகோதரர்களையும் கர்த்தர் இங்கே கொண்டு வந்தார். இந்த பிள்ளைகளுக்காகவும் கேண்டஸ் சதீஷ் எல்லாருக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. தர்மன் நாளையிலும் எங்களோட இந்தியாவிலேருந்து வந்து என்னுடைய இன்லாஸ் அண்டு அவர்கள் ஃபேமிலிக்கு நான் நன்றி விளையாடுகிறேன். I request Pastor Paul Benz to bless and give the benediction. தலைகளை தாழ்த்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நடத்துதலும் நம் அனைவரோடும் கூட, குறிப்பாக பாஸ்டரோடும் ஆண்டியோடும் கூட தங்கி தாபரிப்பதாக. எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேர் மாஸ்க் போடாம இருக்கீங்க, தயவுசெய்து மாஸ்க் போட்டுக்கிடுங்க. சேஃப்டிக்காக சாப்பிடும் போது மட்டும் கலத்திக்கிடுங்க, மாஸ்க் போட்டுருங்க. அடுத்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக சஞ்சய், வாட் இஸ் த கிஃப்ட்?